Good afternoon. In Angle, money laundering, KYC, KYC, CDD, customer due diligence, speed up, points formula, the points formula, exam, in the last session, in the Paka Kudia Hirikum. சில வேர்டுகள் வந்து தொடர்ந்து நாங்கள் அங்கால பார்த்துக்கொண்டு போகல திரும்ப திரும்ப அதே இதை ட்ரை பண்றதுக்கு பெரிய இடம் பிடிச்சு கொண்டு போக முடியாது. மணி லாண்டரிங் அண்டேக்கு எம்எல் என்று போட்டிருக்குது. இப்போ டெரரிஸ்ட் ஃபினான்சிங் பிஎஃப் அப்படி வந்து கொண்டிருக்கும் சில சொல்கள் நீங்க பாத்தீங்கன்னால் சுருக்கமாக இருக்கும். அதனபடியால் அந்த வசனங்கள் அதற்குரிய ஆங்கில சொல்லுகளை கோடுகளை போட்டுக்கொண்டு போயிருக்கிறேன். அதை நீங்க பார்த்து பண்ணா உங்களுக்கு சுகமாக இருக்கும். அதாவது பண தூயதாக்கம், மணி லோன்றிங், பணி தூயதாக்கம் சொல்றாங்க. இது வந்து சொத்துக்கள் பெறப்பட்ட சட்டவிரோத செயல்பாட்டை கண்டறிவதை தவிர்ப்பதற்காக சொத்துக்களின் அசல் மூலத்தை மறைக்க செயல்படுகிற நடவடிக்கை தான் பண தூயதாக்கல் சொல்றது. மணி லோன்றிங், அதாவது ஒரு பெறப்பட்ட பணத்தை அது எப்படி வந்ததுன்றத கண்டறிய, எப்படி அந்த காசு, இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம், அந்த பணம் எப்படி வந்ததுன்றதை மறைக்கிறதுக்கு செய்யப்படுற படிமுறை தான் வந்து பண தூயதாக்கம் சொல்றது, மணி லோன்றிங். அப்ப அதுன்ற படிமுறைகளை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது லேயரிங் பிளேஸ்மெண்ட் சொல்றது, இந்த பணத்தை கொண்டுகிறது, முதல்ல இந்த பணத்தை சேர்க்கிறது, அழுக்கு மணி என்று சொல்ற டேர்ட்டி மணி. அப்ப ஏதோ ஒரு விதத்துல இந்த மணியில் காசு சேர்க்கலாம். அது வந்து வந்து மது மது இந்த போதுப்பொருள் வியாபாரத்துல சேர்க்கலாம், ஆயுத வியாபாரத்துல சேர்க்கலாம், மனித கடத்தல், ஹியூமன் ட்ராக்கிங், மற்றது வேற ஏதாவது போல களவு, இப்படியான சட்டவிரோத செயல்கள மூலம் சேகரித்த பணத்தை வந்து சட்ட ரீதியாக ஆக்குறதுக்குரிய முயற்சி தான் இந்த பண தூயதாக்கல் சொல்றப்ப. முதலாவது முதல் இந்த அழுக்கு பணம் சேகரிக்கப்பட்டாச்சு. இப்ப இதை வந்து முதலாவது படிமுறை வந்து பிளேஸ்மெண்ட் சொல்றதை கொண்டே இட வேணும். அதாவது வங்கிகள், நிதி நிறுவனங்கள் இந்த சட்ட முறையான அமைப்புல கொண்டே எப்படி இடுறது, அதை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டே போடுறது, அதுதான் இந்த அழுக்கு பண நிதி நிதி அமைப்புகளை கொண்டே சேர்க்கிறது பிளேஸ்மெண்ட் சொல்றது. அதுக்கு அடுத்த கட்டம் வந்து லேயரிங். இப்ப இந்த போட்ட காசை வந்து அங்கால எஞ்சால மாத்துறது, அதாவது உள்ளூர் வங்கிகளே அல்லது அங்க எஞ்ச மாத்தி கொண்டிருக்கிறது, அல்லது வேற வெளிநாடுகளுக்கும் மாத்தி மாத்தி ரொட்டேட் பண்ணி கொண்டிருக்கேன். எங்க இந்த காசு வந்து மூலத்தை வந்து கண்டுபிடிக்கிறத கடினமாக்கி மாற்றுறதுதான் லேயரிங்னு சொல்றது. மூன்றாவது வந்து இன்டகிரேஷன், அது ஊடுருவு. இப்ப வந்து சட்ட மூலமா சட்ட படியான பணமா வந்து ஊடுருவ விதம் மாதிரி வருகுது. இப்படி அதை கொண்டு இப்ப இன்வெஸ்ட் பண்ணப்படுகிறது, முதலீடு செய்யப்படுது. என்னென்று சொத்துக்கள் வேண்டது, ஆடம்பர சொத்துக்கள் வேண்டது, நிதியை வந்து முதலீடு செய்யறது, ஏதாவது இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ்கள்ல முதலீடு செய்யறது, வணிக தொழில்துறை முதலீடுகள், வாகனங்கள் கொள்வன செய்கிறது, இப்படி இப்படியானத வந்து செய்கிறதான் இன்டகிரேஷன் சொல்றது. அப்ப பிளேஸ்மெண்ட் முதலாவது, அடுத்த ஸ்டெப் லேயரிங், மூன்றாவது இன்டகிரேஷன். இப்ப இந்த இன்டகிரேஷனுக்கு மூன்றாவதுக்கு வந்துட்டார். அத பிறகு அது இதால சட்டபூர்வமான மணியா சட்டவிரோதமாக வந்த மணியான்னு கண்டுபிடிக்கிறது ஒரு கஷ்டமான தொழில் செயல்பாடாக இருக்கும். அடுத்தது நாங்க பார்ப்போம், பயங்கரவாதத்துக்கு நிதியிடல் என்றால் என்ன. டெரரிஸ்ட் ஃபினான்சிங், பயங்கரவாத நிதியிடல், பயங்கரவாதம் மற்றும் பயங்கரவாத நிதி உதவியுடன் இணைக்கப்பட்ட அல்லது தொடர்புடைய எந்த ஒரு நபருடனும் ஈடுபாடு, அதாவது பயங்கரவாதம் மற்றும் பயங்கரவாத நிதியுடன் இணைக்கப்பட்ட அல்லது தொடர்புடைய எந்த ஒரு நபருடனும் ஈடுபாடு, முறையான அல்லது சட்டவிரோத ஆதாரங்களால் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதியளித்தல். இதுதான் இந்த ரெண்டு கட்டக்கடி சொல்லப்படுது, முறையான அல்லது சட்டவிரோத ஆதாரங்களால பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதியளித்தல். இந்த பயங்கரவாத நிதியுடன் என்ற படிமுறைகள் வந்து இதுல சொல்லப்படுது. முதலாவது பணத்தை சேகரிக்கிறது, அதுக்குரிய சேகரித்து அதை வந்து மாற்றுறது, டிரான்ஸ்ஃபர் பண்றது, பிறகு அதை பாவிக்கிறது, விநியோகிக்கிறது தான் படிமுறைகள்.
நிதி நடவடிக்கை குழு ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் என்று சொல்லி ஒன்றிருக்குது. இது வந்து 1989 பாரிஸில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் வந்து இது வந்து இந்த நிறுவனம் இந்த குழு வந்து நியமிக்கப்பட்டது. இப்போ பயங்கரவாத நிதியிடல், அதை வந்து இப்போ நான் TF சொல்றேன், டெரரிசம் ஃபினான்சிங், பயங்கரவாத நிதியிடல் மற்ற பணம் தூயதாக்கல் மணி லோண்டரிங், இதற்கு வந்து எதிர்த்து தேசிய மற்றும் சர்வதேச மட்டங்களில கொள்கைகளை அபிவிருத்தி செய்வதும் மேம்படுத்துவதும் தான் இந்த நோக்கம். நிதி நடவடிக்கை குழு பணிக்குழு நடவடிக்கை பணிக்குழு FATF நோக்கம் வந்து பயங்கரவாத நிதியிடலுக்கு எதிராகவும் பண தூயதாக்கல் மணி லோண்டருக்கு எதிராகவும் எதிர்த்து தேசிய மற்றும் சர்வதேச மட்டங்களில கொள்கைகளை அபிவிருத்தி செய்வதும் மேம்படுத்துவதும் நோக்கம். FATF வந்து 1989 மணி லோண்டரிங் சரிதானே பணத்துயதாக்கல்ல 40 பரிந்துரைகளை வந்து செய்திருக்குது. இதை விட 2001 டெரரிஸ்ட் ஃபினான்சிங் பயங்கரவாத நிதியுடன் சம்பந்தமாக 9 பரிந்துரைகளையும் செய்திருக்கு. அவன் மொத்தமாக 49 செய்திருக்கு. இதில் 40 பரிந்துரைகளை வந்து இப்போ நாங்கள் சொல்லலாம், இதில் நான் போட்டிருக்கிறேன். இந்த திருத்தப்பட்ட நிதி நடவடிக்கைகள் பணிக்குழு பரிந்துரைகள் வந்து உண்டு அபாயங்களை மதிப்பிடுதல் மற்றும் ஆபத்து அடிப்படையிலான அணுகுமுறையை பயன்படுத்துதல். அபாயங்கள் என்று சொல்லியிருக்க ரிஸ்க் பேஸ் சரிதான், ரிஸ்க் பேசிஸ்ல அசஸிங் ரிஸ்க் அண்ட் அப்ளைங் ரிஸ்க் பேஸ் அப்ரோச். அடுத்தது தேசிய ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு, நேஷனல் கோஆபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் என்று பெறும் பணச்செலவை கூட்டம் மணி லோண்டரிங் ஆஃபென்ஸ், பறிமுதல் மற்றும் தற்காலிக நடவடிக்கைகள், பயங்கரவாத நிதியுதவி கூட்டம், பயங்கரவாதம் மற்றும் பயங்கரவாத TF தொடர்பான இலக்கிடப்பட்ட பொருளாதார தடைகள் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ், அபரிமிதமான பெருக்கம் டார்கெட்டட் ஃபினான்சியல் சாங்ஷன்ஸ் ரிலேட்டட் டு ப்ரொலிஃபரேஷன் சரிதானே, அபரிமிதமான பெருக்கம் தொடர்பான இலக்கிடப்பட்ட நிதி தடைகள், லாப நோக்கற்ற நிறுவனங்கள் நான் ப்ரொஃபிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, நிதி நிறுவன ரகசிய சட்டங்கள், வாடிக்கையாளர் பற்றிய விழிப்புணர்வு கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ், பதிவு கணிப்பு எழுதல் ரெக்கார்டை மெயின்டைன் பண்றது, அரசியல் ரீதியாக வெளிப்படும் நபர்கள் பெப்பன் கேள்விப்பட்டிருப்பீங்க பொலிட்டிக்கலி எம்பவர்ட் பர்சன்ஸ், தொடர்பாடல் வங்கிகள் இது வந்து கொரஸ்பாண்டன்ஸ் பேங்க், பணம் மற்றும் பெறுமதியான பெறுமதி பரிமாற்ற சேவைகள் அதை சொல்றது மணி அண்ட் MBTS மணி அண்ட் வேல்யூபிள் வேல்யூ சர்வீசஸ் என்று சொல்லி சொல்றது பணம் அல்லது பெறுமதி பரிமாற்ற சேவைகள் மணி ஓ வேல்யூ டிரான்ஸ்ஃபர் சர்வீசஸ் என்று சொல்லி சொல்றது மற்றது புதிய தொழில்நுட்பங்கள் டெக்னாலஜி, தந்தி தொடர்பு மாற்றங்கள் இது வந்து வேர் டிரான்சாக்ஷன்ஸ் என்று சொல்றது தந்தி தொடர்பு மாற்றங்கள் இப்போ நாங்கள் வந்து ஸ்விஃப்ட் அதில் மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தானே அந்த டிரான்சாக்ஷன்ஸ், மூன்றாம் தரப்பினரை நம்புவது தேர்ட் பார்ட்டி, உள்ளக கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகள் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் மற்றும் வெளிநாட்டு கிளைகள் மற்றும் துணை நிறுவனங்கள் சப்சிடரிஸ், அதிக ஆபத்துள்ள நாடுகள் ரிஸ்க் உள்ள கண்ட்ரிஸ் வந்திருக்குது, சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனையை அறிவித்தல் சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங், டிப்பிங் ஆஃப் மற்றும் ரகசியத்தன்மை, நியமிக்கப்பட்ட நிதி எல்லா வியாபார மற்றும் புலமைசார் அதாவது DNFPB வாடிக்கையாளர்கள் மீதான அவதானம் அட்டென்ஷன் இது வந்து சொல்றது இந்த லோயர்ஸ் அக்கவுண்டன்ஸ் இந்த சில ஃபேர்ம்கள் இருக்கு தான் நான் ப்ரொஃபிட் ஆர்கனைசேஷன் அதான் சொல்றது டிசிக்னேட்டட் நான் ஃபினான்சிங் ப்ரொஃபஷனல் பாடிஸ் உண்டு. அப்போ இதில் இந்த பிற நடவடிக்கைகள் சட்டபூர்வமான நபர்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் நன்மைக்கும் உரிமை இது வந்து லீகல் பாடிஸ் சட்ட ஏற்பாடுகளின் வெளிப்படைத்தன்மை மற்றும் நன்மை வைக்கும் உரிமை, நிதி நிறுவனங்களின் ஒழுங்குபடுத்தல் மற்றும் மேற்பார்வை சூப்பர்விஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் FI என்று சொல்றது ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், மேற்பார்வையாளர்களின் அதிகாரங்கள் சூப்பர்வைசரி அத்தாரிட்டி மற்றது இது வந்து பார்த்தேன் DNPFகளின் ஒழுங்குபடுத்தல் மற்றும் மேற்பார்வை செய்தல், நிதி புலனாய்வு பிரிவுகள் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட், சட்ட அமுலாக்கம் மற்றும் விசாரணை அதிகாரிகளின் பொறுப்புகள், சட்ட அமுலாக்கம் மற்றும் விசாரணை அதிகாரிகளின் அதிகாரங்கள் அது பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டி இது வந்து அத்தாரிட்டிஸ்,
பண குரியர்கள் மணி குரியர்ஸ் புள்ளி விவரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வழிகாட்டுதல் மற்றும் கருத்தறிதல் பொருளாதார தடைகள் எக்கனாமிக் சேங்ஷன்ஸ் சர்வதேச சாதனங்கள் இன்டர்நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பரஸ்பர சட்ட உதவி பரஸ்பர சட்ட உதவி முடக்கம் மற்றும் பறிமுதல் வந்து பிளாக் பண்றது. மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ட் ஃப்ரீசிங் ஃப்ரீசிங் சொல்றது கன்ஃபிஸ்கேஷன் சொல்றது முடக்கம் பறிமுதல் மற்றது ஒப்படைக்கிறது எக்ஸடிக்ஷன் சர்வதேச ஒத்துழைப்பின் பிற வடிவங்கள் இருக்கு. இப்போ இது 40 விஷயங்கள் வந்து இந்த எஃப்ஏடிஎஃப்ல வந்து எடுக்கப்பட்ட தீர்மானங்கள். மற்ற இலங்கையில சட்ட கட்டமைப்பு எப்படி இருக்குது இந்த மணி லோன்றிங்கில் என்று பார்த்தால் பயங்கரவாத நிதியை நிதி உதவியை அடக்குவதற்கான மாநாடு 2005 இலக்கம் 25 சிஎஸ்டிஎஃப்ல சொல்லியிருக்கு பயங்கரவாத நிதி உதவி அடக்கணும் மாநாடு 2005 அதாவது The Convention on the Suppression of Terrorist Financing Act ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு 25 இலக்க 2005 சட்டம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பண மோசடி தடுப்பு சட்டம் Prevention of Money Laundering Act நம்பர் 5 of 2006 இருக்குது. அதே போல 2006 ஆறாம் இலக்க நிதி பரிவர்த்தனை சட்டம் இருக்குது Financial Transaction Reporting Act மற்றது அறிக்கை இது ரிப்போர்ட் பண்ற அறிக்கை பயங்கரவாத நிதியை அடக்குவதற்கான மாநாட்டு திருத்த சட்டம் 41/2011 இந்த சட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது இலங்கையில. இதுக்கு இந்த மணி தூய தாக்கல் சட்டங்களை இலங்கையில எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள் பயங்கரவாத நிதி உதவியை ஒடுக்குவதற்கான மாநாடு. The Convention on the Suppression of Terrorist Financing பயங்கரவாத நிதி உதவியை ஒடுக்குவதற்கான மாநாடு திருத்த சட்டம் 2013 இலக்கம் 3 மற்றது ஜனவரி 2000 ஐநாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பயங்கரவாத நிதியிடலை ஒடுக்குவது தொடர்பான சர்வதேச மாநாட்டுக்கு கையொப்பமிட்டவராக இலங்கை கடமைப்பட்டது. இலங்கையும் வந்து அந்த பயங்கரவாத அழிப்புக்கு நிதியுடலை ஒடுக்குவதற்கு இலங்கையும் ஒரு கையொப்பப்பட்ட நாடாக மாறியிருக்கிறது. இப்போ நாங்கள் பார்ப்போம் பயங்கரவாதத்துக்கு நிதியிடல். இப்போ பயங்கரவாதத்துக்கு நிதியிடல் என்பதற்கு என்ன வர விளக்கணும் சொல்லி நம்ம சட்டத்தில் எந்த ஒரு நபரும் எந்த வகையிலும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சட்டவிரோதமாகவும் வேண்டுமென்றே நிதி அல்லது சொத்தை அத்தகைய நிதி அல்லது சொத்துக்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் வழங்குகிறார்கள் அல்லது சேகரிக்கிறார்கள் அல்லது அவர்கள் அறிவில் அவர்கள் நம்புவதற்கு காரணம் இருப்பதை பயன்படுத்த வேண்டும் முழுமையாக அல்லது பகுதியாகவோ செயற்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படலாம். இது சொல்லும் பயங்கரவாத என்னது நிதி செய்யப்படுது ஒரு நபர் வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ சட்டமிராதமாக அல்லது வேண்டுமென்றோ நிதி அல்ல சொத்தை சேர்க்கிறார் அல்லது அது வந்து இந்த ஒரு செயலுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வழங்குகின்றனர் அல்ல சேர்க்கினம் அவை நம்பினம் அது செய்கிற காரணம் தங்களுக்கு தாங்கள் அந்த விரும்பின காரணத்தை அதுக்காண்டி பயன்படுத்த வேணும் என்று சொல்லி சொல்லப்படுறதுதான் இந்த ஒன்று. ரெண்டாவது அதுல திட்டமிடப்பட்ட அட்டவணை என்ற ஒரு செருள் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு ஐஎன்ஆவால் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள எந்த ஒரு ஒப்பந்தத்தின் வரையறையிலோ அல்லது வரமுறையிலோ ஒரு குற்றத்தை உருவாக்கும் செயல் அட்டவணை சொல்லப்பட்டு என்னென்ன செயல்கள் பயங்கரவாத செய்திகளுக்கு செயலாளர்கள் நிதியிடல் பயங்கரவாத நிதியிடல் என்று கொள்ளப்படும் ஆயுத மோதல்களின் சூழ்நிலையிலோ அல்லது வேறு விதமாகவோ பகைமைகளில் தீவிரமாக பங்கேற்காத எந்த ஒரு நபருக்கும் மரணம் அல்லது கடுமையான உடல் காயத்தை ஏற்படுத்தும் நோக்கம் கொண்ட வேறு எந்த செயலும் மற்றும் அத்தகைய செயலின் நோக்கம் அதன் இயல்பு அல்லது சூழலால் மிரட்டுவதாகும் அல்லது ஒரு மக்கள் தொகை அல்லது எந்த ஒரு செயலையும் செய்யவோ அல்லது தவிர்க்கவோ ஒரு அரசு அல்லது சர்வதேச அமைப்புக்கு கட்டாயப்படுத்துதல் அந்த ஆயுத மோதல்ல வந்து சம்பந்தப்படாத ஆட்கள் இன்னசென்ட் பீப்புள் அப்ப அதுல வந்து அவையல்ல வந்து பங்கேற்காத ஆக்களுக்கு மரணம் ஏற்படுத்துறது அல்லது காயத்தை ஏற்படுத்துறது அல்லது வேறு எந்த செயலையும் அது சம்பந்தமாக ஈடுபடாமல் இருக்கிறது அப்படி ஒரு மிரட்டுறது அல்லது ஒரு
சம்பந்தப்பட்ட சர்வதேச அமைப்பு இருக்கும் அதையும் வந்து இதெல்லாம் வந்து சம்பந்தப்படக்கூடாதுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தல மிரட்டுறதை இருக்க வரையறுக்கப்படுகிறது. அதையும் பயங்கரவாத செயலுண்டு அல்லது இந்த பயங்கரவாத செயலும் அப்ப இதுகளுக்கு உதவிக்கு நிதி அளிக்கிறத பயங்கரவாத நிதி அளிக்கிறன்னு சொல்லப்படுகிறது. ஒரு பயங்கரவாத செயல், ஒரு பயங்கரவாதி அல்லது பயங்கரவாதிகள் அல்லது ஒரு பயங்கரவாத அமைப்புக்கு நிதியளித்த குற்றத்துக்காக பிரிவு 3(1) சிஎஸ்ஏ அமெண்ட்மெண்ட் கீழ் குற்றவாளி ஆகலாம். இதுதான் பயங்கரவாதத்துக்கு நிதியளித்தல் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நாங்க பார்ப்போம் பண தூய்தாக்கல் ஆண்டு இந்த பணம் தூய்தாக்கல் தடுத்தல் சட்டம் ப்ரீவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், ப்ரீவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 5 பண தூய்தாக்கல் குற்றவியல் வந்து ஒரு குற்றமாகிறது, வந்து ஒரு குற்றவியல் குற்றமாக கருதப்படுகிறது. இஸ் அ கிரிமினல் ஆஃபென்ஸ், கிரிமினலைஸ் ஆஃபென்ஸ் ஆஃப் மணி லாண்டரிங். அப்ப இதுல வந்து இதுக்கு வரும் குற்றத்துக்கு உயர் நீதிமன்றத்தின் முன் விசாரணைக்கு பின்னர் உயர் நீதிமன்றம் இல்ல ஹைகோர்ட் மேல் நீதிமன்றம், இந்த மேல் நீதிமன்றம் மேல் நீதிமன்றத்தின் முன் விசாரணைக்கு பின்னர் அபராதம் தண்டனை விதிக்கப்படும். உயர் நீதிமன்றத்தை மேல் நீதிமன்றம் மாற்றுவோம். அப்ப இதுக்கு வந்து கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து அந்த சொத்தின் மதிப்பை விட குறைவாக இல்லாமலும் மற்றும் சொத்தின் மதிப்பை விட 3 மடங்குக்கு மேல் இல்லாமலும், சொத்தின் மதிப்பை விட குறைவாக இல்லாமலும் சொத்தின் மதிப்பை விட 3 மடங்குக்கு மேல் இல்லாமலும் கிடைக்கலாம் தண்டனை, அல்லது 5-20 வருஷத்து காலத்துக்கு சிறை தண்டனை. சின்ன ரெண்டு இருக்குது, ஒன்று சொத்தின் மதிப்பை விட குறைவாக இல்லாமலும் சொத்தின் மதிப்பை விட 3 மடங்குக்கு கூடாமலும் தண்டனை வழங்கலாம், அல்ல அபராதம் விதிக்கலாம், அல்லது 5-20 வருஷத்துக்கு சிறை தண்டனை விதிக்கலாம், அல்லது அபராதம் சிறத்தண்டனை ரெண்டுமே விதிக்கலாம். இந்த மணி லாண்டரிங் பண தூய்தாக்கக்கூடிய குத்தண்டனை. இப்ப பண தூய்தாக்கல் என்ன சட்டவிரோத செயல் என்று சொல்லி பார்க்கத்தானே வேணும் எங்களுக்கு. அப்ப அது என்னென்னு சொல்லி இருக்க இது எல்லாம் சில நேரம் கேள்வி உங்களுக்கு கேட்டிருக்கலாம். சட்டவிரோத செயல்பாடுகளை குறிப்பிடுக, இதனை சில குறிப்பிட வேண்டாம், அதுல சொல்ல வேணும். அதுகள் வந்து பூதமிருந்து கடத்தல் சரிதானே, ஒன்று ஆயுத கடத்தல், ஆட்கடத்தல் அது ஒன்று நடக்குதானே, ஆட்கடத்தல் நடக்குதானே, ஹியூமன் டிராஃபிக்கிங் சொல்றது, அல்லது லஞ்சம் சட்டத்தை மீறுதல், லஞ்ச சட்டத்தை மீறுதல் சரிதானே, பிரைவரி, நாணய பரிமாற்று கட்டுப்பாட்டு சட்டத்தை மீறுதல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வயலேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட், பிரமிட் திட்டங்கள் போன்ற தடை செய்யப்பட்ட திட்டங்களை நடத்துதல். இலங்கையில அடிக்கடி மத்திய வங்கி அறிவிக்கிற இந்த பிரமிட் திட்டங்கள் அண்டு இங்கே நடத்தி ஏமாத்தி கொண்டு காசை சுருட்டி கொண்டு ஓடுறது. சுங்க கட்டளை சட்டத்தை மீறுதல், கலால் கட்டளை சட்டத்தை மீறுதல், கலால் என்று சொல்றது இந்த குடிவக மதுபானம் அந்த சட்டங்கள். 2006 முப்பதாம் இலக்க கொடுப்பனவு சாதனங்கள் மோசடி சட்டத்தின் கீழே வருகிறது. பேமெண்ட் டிவைஸ் ஃப்ராட்ஸ் ஆக்ட் என்று கிடக்குது. 1980 47 சுற்றுச்சூழல் சட்டத்தின் கீழ் முயறல், இந்த சட்டங்கள் செய்யப்படுறது இல்லாம வருகுது. அன்லோஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் மணி லாண்டரிங், அதாவது பண தூயதாக வர்ற சட்டவிரோத செயல்பாடுகள், நாடு கடந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள், கடன் அட்டை மோசடிகள், கணனி மற்றும் இணையம் தொடர்பான குற்றங்கள், இந்த இதுகளால பெருமளவு பண மோசடிகள் நடைபெறுகிறது. இந்த குற்றங்களும் வந்து பணம் தூய்தாக்கல் சட்டத்துக்கு கீழேதான் வருகிறது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் சரிதானே, ஆஃபென்ஸ் கமிட்டட் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன், இப்ப இவை வந்து அன்லோஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் மணி லாண்டரிங். எந்த குற்றத்துக்கும் வேறு எந்த சட்டத்தின் கீழும் மரண தண்டனை அல்லது 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்துக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும். மணி லாண்டரிங் உள்ளவார தண்டனை விதிக்கப்படக்கூடிய தண்டனையை பற்றி சொன்னோம். அடுத்தது நாங்க பார்த்தோம்னு சொன்னோம், நான் கொஞ்சம் வேகமா போறேன்டா, நிறைய சப்ஜெக்ட் இதுல பாக்கிருக்கு, பாயிண்ட்ஸ் ஃபார்மா தந்திருக்கிறபடியே உங்களுக்கு படிக்க சுகமா இருக்கு. ரெண்டு தரம் பார்த்தாலே ஞாபகம் இருக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு தந்திருக்கு. 2006
ஆறாம் இலக்க நிதி பரிவர்த்தனை அறிக்கை சட்டம் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்ட் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்ட் 2006 ஆண்டின் ஆறாம் இலக்க பரிவர்த்தனை சட்டம் அப்ப இது வந்து இந்த சட்டத்துக்கு கீழே என்ன சொல்லப்பட்டிருக்குது உண்டு நிதி புலனாய்வு பிரிவை அமைத்தல் ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அமைக்கிறது அடுத்தது நிதி புலனாய்வு பிரிவின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் இந்த வந்து அத்தாரிட்டி என்ன இந்த ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு சொல்லப்படும் உத்தரவேற்ற நிறுவனங்கள் சரியான மிகுந்த விழிப்புணர்வு மற்றது உத்தரவு பெற்ற அமைப்புகளின் பொறுப்புகள் இணங்காதவர்களுக்கு அபராதம் இணங்காதான் நான் கம்ப்ளைன்ஸ் நான் கம்ப்ளைன்ஸ் ஆக்களுக்கு என்ன பெனால்டி சந்தனி என்ன வழங்குறதை பற்றி இந்த எஃப்டிஆர்ஏ இந்த ஃபினான்சியல் ட்ரான்ஸ்ஃபர் ரிப்போர்ட் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்க இதுகள் தான் அதிண்ட் ஏன் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த அமைப்பு இதுகளை இந்த இதழ் செயற்பாடுகளுக்குள்ள தான் அமைக்கப்பட்டிருக்கு அடுத்தது இந்த எஃப்டிஆர்ஐக்கு கீழே உத்தரவு பெற்ற நிறுவனங்கள் அதாவது நாங்கள் இந்த இதெல்லாம் சொன்னால் என்னென்ன நிறுவனங்கள் இதுக்குள்ள கட்டுப்படும் என்று தானே அப்போ அந்த நிறுவனங்கள் வார கட்டுப்படுற நிறுவனங்கள் வந்து ஒன்று நிதி வியாபார வங்கிகள் நிதி வியாபார வங்கிகள் வரும் நிதி வியாபார பேங்க்ஸ் அதில் வருது நிதி 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 கம்பெனிகள் பங்குத்தரகள் ப்ரோ சொல்றது ப்ரோக்கர்ஸ் தானே ப்ரோக்கர்ஸ் காப்புறுதி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நாணய மாடினர்கள் மணி சேஞ்சஸ் வரி இனம் உண்டு பேங்க்ஸ் வந்து வருது ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வருது ஸ்டாக் புரோக்கர்ஸ் வரி இனம் காப்புறுதி இன்சூரன்ஸ் வருது மணி சேஞ்சஸ் வரி இனம் இது ஒரு ஒரு குரூப் இன்னொரு குரூப் இருக்கு நியமிக்கப்பட்ட நிதி எல்லா வியாபாரம் மற்றும் புலமைசார் டிஎன்பிஎஃபி அதாவது சட்டத்தரணிகள் கணக்காளர்கள் கசினோ சொத்து விற்பனை முகவர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஏஜென்ட்ஸ் பெருமதி மிக்க உலோக விற்பனை முகவர்கள் பிரீசியஸ் மெட்டல் ஏஜென்ட்ஸ் இப்படியானவர்கள் வந்து இதற்குள்ள வருகிறோம் ரெண்டு கேட்டகரியா பிரிச்சு சொல்லப்பட்டிருக்கு எஃப்டிஆர் இன்னும் சுருக்கமாக சொல்றேன் இந்த ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்ட் வந்து தொடர்ந்து சொல்லி வந்து பெரிய வசனமாக வரும் சுருக்கி சொல்றேன் இதில் பிரிவு 15 கீழ் நிதி புலனாய்வு பிரிவின் செயல்பாடுகள் சொல்லப்பட்டிருக்குது அப்போ நிதி புலனாய்வு பிரிவின் செயல்பாடு சட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளபடி நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை சேகரித்தல் மற்றும் பெறுதல் அப்போ இந்த எஃப்ஐயுவின் செயல்பாடு வந்து சட்டத்தில் கூறப்பட்டிருக்கிறபடி நிதி பரிவர்த்தனை மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை சேகரித்தல் மற்றும் பெறுதல் இது போன்ற தகவல் அடிப்படையில் சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கை கொடுத்து விசாரணை நடத்தல் அப்ப இந்த கிடைக்கப்படுற தகவல் இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் விசாரணை நடத்தல் சந்தேகத்துக்கிடமான தரப்பினருக்கு எதிராக சட்ட அல்லது அமலாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள சட்ட அமலாக்க அதிகாரிகள் மற்றும் தொடர்புடைய ஒழுங்குமுறை அதிகாரிகளுக்கு இது போன்ற தகவல் மற்றும் விசாரணை விவரங்களை பரப்புதல் நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்றதுதான் செயல்பாடு இந்த எஃப்ஐயு பெற்றுக்கொள்ற முக்கிய அறிக்கை வந்து காசு பரிவர்த்தனை அறிக்கைகள் அதை வந்து சிடிஆர் சொல்றோம் கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் மற்றது மின்னணு நிதி மாற்றங்கள் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் மின்னணு நிதி மாற்றங்கள் இஎஃப்டி தற்போது ரூபா 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மற்றும் மின்னணு பரிவர்த்தனைகள் அறிவிக்கப்படும் அப்போ உங்களுக்கு தெரியும் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட காசு மாற்றங்கள் கேஷ் டிபாசிட் விட்ரோவல் இதெல்லாம் போகுதானே மற்றது எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இந்த எஃப்ஐயுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் இது வந்து ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் அறிவிக்கிறது நிதி பரிவர்த்தனை சட்டத்தின் 7வது பிரிவு முதல் நாங்கள் பார்த்தது இந்த ரிப்போர்ட்டிங் வந்து செக்ஷன் 6வது பிரிவில் செக்ஷன் 6 ஆஃப் எஃப்டிஆர்ஏ தான் நாங்கள் பார்த்து நாங்கள் வந்து நடக்குது கேஷ் ரிப்போர்ட்டிங் அதில் வந்து பிரிவு 6 எஃப்டிஆர்ஐ பிரிவு 6 கிளவாறது
இது வந்து அடுத்தது பிரிவு வந்து ஏழு வந்து சொல்லுதுன்னால் சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனை அறிக்கை ஏதேனும் பரிவர்த்தனை அல்லது முயற்சிக்கப்பட்ட பரிவர்த்தனை முயற்சி அதாவது ட்ரைட பரிவர்த்தனை எந்த ஒரு சட்டவிரோத நடவடிக்கையுடன் அல்லது எந்த ஒரு குற்றவியல் குற்றத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று சந்தேகிக்க நியாயமான காரணங்கள் இருந்தால் அஞ்சல் அதாவது மின்னஞ்சல் அல்லது தொலைபேசி அழைப்பு மூலம் புகாரளிக்கப்பட வேண்டியதுடன் 24 மணி நேரத்துக்குள்ள வந்து எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க வேணும் அவைக்கு ரைட்டிங் அறிவிக்க வேணும் சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனைகள் அதாவது சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தால் அல்லது ஏதாவது ட்ரை பண்ணப்பட்டிருக்கு டிரான்சாக்ஷன் அது நடந்திருக்கணும் ட்ரை பண்ணப்பட்டிருக்கு அப்படி ஏதாவது இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தால் அல்லது இது வந்து ஒரு ஒரு கிரைம் ஒரு குற்றத்தோட தொடர்புடையா இருக்கலாம்னு நாங்கள் சந்தேகிக்க இருந்தால் சந்தேகிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ரீசனபிள் கிரவுண்ட்ஸ் இருந்தா இருந்தால் உடனடியாக மின்னஞ்சல் இமெயில் மூலம் வந்து அல்லது டெலிஃபோன் மூலம் அவைக்கு வந்து அறிவிக்க வேணும் எஃப்ஐயுக்கு அறிவிக்க வேணும் அறிவிக்கிறது மட்டுமில்லை 24 மணி நேரத்துக்கு இன் ரைட்டிங் அது வந்து அறிவிக்க பின்தொடர வேண்டும் ரைட்டிங்ல அறிவிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது நிதி பரிவர்த்தனை சட்டத்தின் 9 பிரிவு ஒரு பிரிவு அந்த சட்டத்தின் பிரிவு வந்து பார்த்துட்டு போறோம் இது லோன்றபடியே அதான் பார்த்துட்டு போறோம் மற்ற கட்சிதாரர்களுக்கு தகவல்களை வெளியிடக்கூடாது இது வந்து இங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்றதை வந்து மற்றவர்களுக்கு நாங்கள் வெளியிடக்கூடாது என்று சொல்லி சொல்லப்படுகிறது நிதி பரிவர்த்தனை சட்டத்தின் பிரிவு 12 சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனைகளை புகாரளிக்கும் நபர்களின் பாதுகாப்பு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாக்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு பெருந்தொகை டிபாசிட் பண்ணியிருக்கு இது வந்து பொது வச கடத்தல் இல்ல ஒரு கொல முயற்சி ஏதாவது கிடைக்கப்பெற்ற காசு என்று சொல்லி ஒரு அறிவிச்சால் அறிவிச்சற்ற விவரம் தெரிஞ்சால் அவருக்கு ஆபத்து தானே அந்த அவரை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு இந்த சட்டத்துல இருக்குது அதுதான் அந்த பிரிவு 12 சொல்லுது அப்ப சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனைகளை புகார் அளிக்கிறதா ரிப்போர்ட் பண்ற நபருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அந்த நபர் அல்லது அந்த நிறுவனத்துக்கு எதிராக சிவில் குற்றவியல் அல்லது ஒழுங்காற்று நடைமுறைகள் இல்லை எடுக்க முடியாது அவருக்கு எதிராக அந்த நிறுவனம் வந்து சிவில் அல்லது குற்றவியல் அல்லது ஒழுங்காற்று டிசிப்ளினரி ஆக்ஷன் எதுவும் எடுக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது ப்ரொடெக்ஷனும் இந்த குடுபட்டு கிடக்கு இந்த எஃப்டிஆர் சட்டத்தில் நிதி புலனாய்வு பிரிவின் பிரதான செயல்பாடுகள் சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனைகள் தொடர்பாக மேலதிக தகவல்களை சேகரித்தல் நிதி நிறுவனங்கள் பிற உள்நாட்டு நிறுவனங்கள் அப்ப நிதி நிறுவனங்கள் பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தும் வேற உள்நாட்டு நிறுவனங்களிடமிருந்து கலெக்ட் பண்றது வேற ஏதாவது டவுட்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருந்தா எடுத்து இந்த தகவல்களை பகுப்பாய்வு செய்தல் பகுப்பாய்வு முடிவுகளை சட்ட அமலாக்க அதிகாரிகளுக்கு மேற்பார்வை அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்த தேவைப்பட்டால் அந்த முடிவை வந்து அறிவிக்க வேணும் விதிகள் ஒழுங்குமுறைகளை வகுத்தல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து அறிவிக்க வேணும் எஃப்டிஆர் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் ஆக்டின் பிரிவு 15(1)-ன்படி பரிசோதனைகளை மேற்கொள்ளது விசாரணை அதாவது இன்குவாரி இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸை வந்து எக்ஸாமினேஷன் வளர்ந்து பரிசோதனைகளை மேற்கொள்ளப்படும் அதை வந்து ரெகுலேட்டர்ஸ் ஒழுங்குபடுத்துவதன் மூலம் செய்யலாம் பங்குதாரர்கள் பொதுமக்களுக்கான பயிற்சி திட்டங்களை நடத்தல் அதில் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து நடத்துறது அதுக்கு பங்குதாரர்களுக்கு உள்நாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களில் நுழைதல் எஃப்டிஆர்ஐயின் பிரிவு 17(7)-ன்படி ஏனைய பங்குதாரருடன் எஃப்ஐயுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் நுழைதல் அப்ப இவ வந்து என்னென்னு பார்த்தனாங்கள் நிதி புலனாய்வு பிரிவின் பிரதான செயல்பாடுகள் என்று இருக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டால் நிதி புலனாய்வு பிரதான செயல்பாடுகளை குறிப்பிடுகண்டா இது எழுத வேணும் இப்ப அறிக்கையிடும் நிறுவனங்களின் சட்ட ரீதியான கடப்பாடுகள் சரிதானே அறிக்கையிடும் அதாவது இந்த எஃப்டிஆர் பிரிவு 2(1)-ல சொல்லப்படுகிறது ரிப்போர்ட்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது பேங்க் அதில் போல இருக்கு தன் நிறுவனங்கள் பார்த்தோம் அந்த நிறுவனங்களில் சட்ட ரீதியான கடப்பாடுகள் என்ன ஒன்று கணக்கு வைத்திருப்பவரை அடையாளம் காண முடியாத போது ஒரு கணக்கை திறக்கவோ இயக்கவோ அல்லது பராமரிக்கவோ கூடாது ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ண இல்லாமல்
அவருக்கு கணக்கு திறக்க கூடாது அல்லது ஆப்ரேட் பண்ணக்கூடாது மெயின்டைன் பண்ணக்கூடாது. இதுல வந்து அனாமாதேய கணக்கு மற்றும் இலக்கமிடப்பட்ட கணக்கு அதான் முந்தி நம்பர்டு அக்கௌண்ட் தானே அதுகளும் வழங்கும் அப்படி ஒன்றும் திறக்க கூடாதுன்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. பிரிவு 2.1.2 ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் அடையாளம் கண்டு வாடிக்கையாளர் அடையாளம் காணும் தரவு அல்லது வாடிக்கையாளர் தொடர்பான தகவல்களை எஃப்டிஆர்ஏயின் எஃப்ஐயு பிரிவு 5 வழங்கப்பட்ட விதிகளின்படி சரிபார்க்க வேணுமா. இது ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் அடையாளம் கண்டு வாடிக்கையாளர் அடையாளம் காணும் தரவு அல்லது வாடிக்கையாளர் தொடர்பான தகவல்களை இந்த பிரிவின்படி சரிபார்க்க வேணும் என்று சொல்லப்படுது. வாடிக்கையாளர்களின் தொடர்ந்து அவர் பற்றிய விழிப்புணர்வு அதாவது டியூ டெலிஜென்ஸ் மற்றும் ஆய்வுகள் நடத்தல கணக்கை திறந்துட்டு நாங்கள் அப்படியே வச்சிருக்கல தானே அவர் தொடர்பான விழிப்புணர்வு டியூ டெலிஜென்ஸ் வந்து தொடர்ந்து ரெக்கட பார்த்து கொண்டிருக்க வேணும். எஃப்டிஆர் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்டில் பிரிவு 4 என்ன சொல்லுது என்றால் பரிவர்த்தனை செய்யப்பட்ட நாளிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு பதிவுகளை வைத்திருத்தல் மற்றும் பராமரித்தல் அப்ப நாங்கள் செய்யறது மட்டுமில்லை ரெக்கார்ட்ஸை வச்சிருக்க வேணும். 6 வருஷத்துக்கு இந்த பதிவுகளை வச்சிருக்க வேணும் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. எஃப்டிஆர்ஐயின் பிரிவு செக்ஷன் 6 சிடிஆர் மற்றும் இஎஃப்டிஏகளை எஃப்ஐயுக்கு அறிவித்தல் இது வந்து பிரிவு 6 நாங்கள் பார்த்தோம் கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் மற்றது எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டுகளை வந்து எஃப்ஐயுக்கு அறிவித்தல்ன்னு பார்த்தினாங்க அதில் அது சொல்லப்பட்டிருக்கு பிரிவு 6. பிரிவு 7 சொல்லுது எஸ்டிஆர்களை கண்டறிந்து புகாரளி எஸ்டிஆர்ன்றது சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் சொல்றது இந்த 10 லட்சம் தொகைன்றதல்ல ஏதாவது ஒரு தொகையும் வந்து அந்த கணக்குக்கும் அந்த இதுக்கும் சம்பந்தம் இல்லாத தொகையாக இருந்திருந்தால் வங்கிகள் வந்து அதை வந்து அறிவிக்க வேணும் அதுதான் இந்த பிரிவு சொல்லுது. அதாவது இந்த கணக்குக்கும் சம்பந்தம் இல்லாத தொகை திடீரெண்டு டிரான்சாக்ஷன் வருது அது சிறிய தொகையாகவும் இருக்கலாம் பெரிய தொகையாகவும் இருக்கலாம் அறிவிச்சு அறிவிக்கிறது தான் எஸ்டிஆர். எஃப்டிஆர்ஏயின் பிரிவு 14 சட்டத்தின் தேவைக்குள் நிறுவன இயக்கத்தை உறுதி செய்வதற்கு ஒரு இணக்க அதிகாரியை கம்ப்ளைன்ஸ் ஆபிசர் நியமிக்கவும் மேற்கண்ட கடமையை செயல்படுத்த நடைமுறைகள் மற்றும் அமைப்புகளை நிறுவுதல் மற்றும் பராமரித்தல் அப்ப பிரிவு 14 இந்த நிறுவனத்துக்கு வந்து நிதி நிறுவனங்கள் அதில் கம்ப்ளைன்ஸ் ஆபிசர் வந்து நியமிக்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அதுக்கு ஒரு இணக்க அதிகாரி என்று சொல்றது கம்ப்ளைன்ஸ் ஆபிசரை நியமிக்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்குது. 13 சொல்ற நான் இந்த செஷன்ல உள்ள நம்பரை அது இதுக்கு எடுக்கக்கூடாது. ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் ஆக்டின் பிரிவு 15 படி ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்கான நியாயாதிக்க அதிகாரங்கள் அதுக்குரிய ஸ்டாட்டுட்டரி அத்தாரிட்டிஸ் ஸ்டாட்டுட்டரி பவர்ஸ் பிரிவு 15 படி கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன 15.2 சொல்லிக்கு 7 நாட்களுக்கு பரிவர்த்தனை நிறுத்தக்கூடிய ஒரு கணக்கு ஒரு வாடிக்கையாளர் என்ற கணக்கு வந்து சந்தேகத்துக்கிடமான என்று சொன்னால் அதுல இந்த ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்குள்ள அதிகாரம் என்ன செட்ரட்டரி அத்தாரிட்டி அதிகாரம் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது இந்த 15 எஃப்டிஆர் செக்ஷன் 15 படி அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிகாரத்தின்படி 7 நாளைக்கு இந்த அக்கௌண்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணலாம் இப்பாட்டி வைக்கிறது குறிப்பிட்ட கணக்கு அல்லது அனைத்து கணக்குகளையும் நிறுத்தலாம் அந்த வாடிக்கையாளர் இந்த குறிப்பிட்ட கணக்கை அல்லது அவருடைய எல்லா கணக்கையும் நிப்பாட்டுறது பற்றுகள் டெபிட்ஸ் ஒன்றும் அனுமதிக்கப்பட மாட்டாது. 7 நாளைக்கு பிறகும் வேணும் என்று சொன்னால் இதுல உயர் நீதிமன்றத்துன்றது ஹைகோர்ட்டுக்கு போகணும். ஹைகோர்ட்டின் அதாவது கொழும்பு ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும் மற்ற ஒன்றும் இல்லை. கொழும்பு ஹைகோர்ட்ல போய் மேல் நீதிமன்றம் கொழும்பு மேல் நீதிமன்றத்துல போய் தான் எக்ஸ்டென்ஷன் எடுக்கலாம். 7 நாளைக்கு பிறகு எடுக்கிறது இவ்வளவும் வந்து இந்த ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அதாவது நிதி புலனாய்வு பிரிவுக்கு உள்ள சட்டுற்ற நியாயாதிக அதிகாரங்கள் இந்த பிரிவு 15 படி கொடுக்கப்பட்டிருக்கு. 15.2 இந்த அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இப்படியா இருக்கைக்குள்ள சில கேள்விகள் வரலாம். அப்படி என்றால் அவருக்கு சேல் லோன் ரிகவரி அதாவது ஸ்டாண்டிங்கோட ஏதாவது ரிகவர் பண்ணலாமா என்றால் அதுக்கு வந்து ஃபினான்சியல் யூனிட்ல கேட்டு பெர்மிஷன் எடுத்து அதெல்லாம் செய்யக்கூடியதா இருக்கு. இல்லை இந்த நிப்பாட்டின கணக்கோட வேறு கணக்கு ஏதாவது இருக்கு திறக்கணும் என்றால் அங்கே பெர்மிஷன் எடுத்து செய்யக்கூடிய வசதிகள் இருக்கு. இனி வந்து செக்ஷன் 19 பிரிவு 19 சொல்லுது அவர் ஆதம் பிரிக்கிறது. இந்த இதை வந்து அந்த நிறுவனங்கள் அது சொல்றது ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதை வந்து சொல்றதை வந்து செய்யாமல் அதை கவனிக்காம விட்டால் அபராதம் விதிக்கிறது. என்ன அபராதம்? ஆரம்ப முறல் பிரைமரி
முதல் வந்து செய்யப்பட்ட மீறலுக்கு எவ்வளவு வரும் என்று பார்த்தால் ஒவ்வொரு வழக்கிலும் ஒரு மில்லியனுக்கு மேற்படாத அபராதம் பெறுப்போம். ஆரம்ப மீறலுக்கு வந்து இனிஷியல் வயலேஷன் முதல் பார குற்றத்துக்கு ஒரு மில்லியனுக்கு மேற்படாத அபராதம் வரும். பிறகு தொடர்ந்து மீறி கொண்டு வந்தால் ஒவ்வொரு கம்ப்ளையன்ஸ் வயலேஷன் ஒவ்வொரு மீறலுக்கும் வந்து முதல் சந்தர்ப்பத்தினுடைய அபராதத்தை போல ரெட்டிப்பா இருக்கும். முதல் 7 லட்சம் 8 லட்சம் பதினாறு லட்சம் அப்படி ரெட்டிப்பாக வந்து கொண்டு இருக்கும் அபராதம். சில நிறுவனங்கள் இருக்கு, இந்த அபராதத்தை கட்டி கொண்டிருக்க பெரிய வங்கிகள் இருக்கு, அதன் வேலையே ஒரு தொகை அபராதம் ஒவ்வொரு வருஷமும் கட்டி கொண்டு இருப்பின. பிரிவு 19 அபராதம் விதித்தல், என்னத்துக்கு அபராதம் விதிக்கிறது என்பதையும் பார்த்தால் இப்படியும் இருக்குது. இந்த பிரிவு 19 சொல்லப்படுகிறது, பினான்சியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்டின் பிரிவு 2(1)ல வந்து மீறும் வைப்பு சான்றிதழை பராமரித்தல். வைப்பு சர்டிபிகேட் டிபாசிட் தானே, பேரூர் தெரியாம ஒன்றுமில்லாம சர்டிபிகேட் டிபாசிட் முந்தியர் கொஞ்சம் கொடுத்தது, அதெல்லாம் நிப்பாட்டியாச்சு. அப்படி வச்சிருந்தாலும் குற்றம், அந்த நிறுவனம் நிதி நிறுவனம் ஆளின் பேர் இல்லாம வச்சிருந்த சீதி, அப்ப அது வந்து இந்த நிதி செலவைக்கு உதவி செய்யற மாதிரி இருந்தது, அது இப்ப நிப்பாட்டியாச்சு, அதை வச்சிருந்தா குற்றம். 2016 சிடிடிஎன் கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ், சரியான காரணத்தை பெறாமல் ஒருவருக்கு 30 கணக்குகளை திறத்தல், சரியான ரீசன் எடுக்காமல் ஒரு கணக்கு 30 கணக்கு வச்சிருந்தாலும் குற்றம். எஸ்டிஆர்களை சரியான நேரத்தில் சமர்ப்பிக்க தவறியது, இந்த சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் வந்து ஒரு கணக்கில் வந்து சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கை நடந்தேன்னு சொல்லி அறிவிக்க தவறினாலும் அது அந்த நிறுவனம் எஃப்ஐஎன் சொல் நிறுவனத்துக்கு எதிராக தண்டனை விதிக்கப்படலாம். சந்தேகத்துக்குட்பட்ட பரிவர்த்தனைகள் அறிக்கையின் தேவைப்பாடு, எஸ்டிஆரின் தேவைப்பாடு என்னென்று பார்ப்போம். எந்த ஒரு பரிவர்த்தனை அல்லது முயற்சித்த பரிவர்த்தனை, முயற்சித்த ட்ரை பண்ண அட்டெம்ப்டட் டிரான்சாக்ஷன், அப்ப எந்த ஒரு டிரான்சாக்ஷன் அல்லது அட்டெம் பண்ண டிரான்சாக்ஷன், எந்த ஒரு சட்டவிரோத நடவடிக்கை அல்லது வேறு ஏதேனும் குற்றவியல் குற்றங்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று சந்தேகிக்க நியாயமான காரணங்கள், அந்த சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் இருக்கு அதுல ரிப்போர்ட் பண்றதா இருந்தால் என்னென்ன ஒரு நிறுவனம் ரிப்போர்ட் பண்ண வேணும் என்று சொல்லப்படுது. உண்டு ஒரு டிரான்சாக்ஷன் வந்து அல்லது ஒரு ட்ரை பண்ண டிரான்சாக்ஷன் வந்து இந்த சட்டவிரோத நடவடிக்கை அல்லது ஒரு கிரிமினல் ஒஃபென்ஸோடு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் என்று சந்தேகிக்க ஒரு நியாயமான ரீசனபிள் கிரவுண்ட்ஸ் இருக்க வேணும். அடுத்தது சந்தேகத்துக்குரிய தகவல் பொருத்தமானதா இருக்கலாம். இப்படி 2005 25 இலக்க பயங்கரவாத தடைச்சட்டத்தின் நிதியுதவியை ஒடுப்பதற்கான மாநாட்டின் விதிகளின் கீழ் ஒரு குற்றம் முதல்ல நாம் பார்த்து நாங்கள் இன்ன என்ன குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்குது, அந்த குற்றத்துல பட்டியலில் இருக்கிற ஏதாவது ஒன்றோட மேட்ச் பண்ணக்கூடிய செயலா இருக்கு என்றா ரிப்போர்ட் பண்ண வேணும். ஒரு சட்டவிரோத செயலை உருவாக்கும் செயலுக்காக ஒரு நபர் அல்லது நபர்களை விசாரிக்க அல்லது வழக்கு தொடர அல்லது 2006 5 இலக்க பணப்பரிமாற்ற சட்டம் மற்றும் பயங்கரவாத சட்டத்தின் நிதியுதவி ஒடுக்கண மாநாட்டு 25 இலக்க 2005 சட்டம் அமல் நடத்துவதற்கும் உதவியாக இருந்தது. அப்ப இந்த செயலும் வந்தால் இது வந்து எஸ்டிஆருக்கு உடனடியாக ரிப்போர்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லப்படுது. அந்த நிறுவனம் அந்த சந்தேகம் உருவாகி அந்த தகவலை பெற்ற பின் நடைமுறைக்கு வந்தவுடன் ஆனால் அங்கிருந்து 2 வேலை நாட்களுக்கு பிந்தாமல் பரிவர்த்தனை அல்லது முயற்சித்த பரிவர்த்தனை அட்டெம்ப்ட் டிரான்சாக்ஷன் அல்லது தகவல்களை நிதி புலனாய்வு பிரிவுக்கு தெரிவிக்கணும். அப்ப அந்த ஒரு சந்தேகம் அப்படி டவுட் வந்தா அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே 2 நாளைக்கு பிந்தாமல் எஃப்ஐயுக்கு அறிவிக்க வேணும். எஸ்டிஆர் என்றால் என்ன, சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் என்றால் என்ன, சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன் என்பது சந்தேகத்துக்கிடமான அல்லது சந்தேகத்துக்குரிய செயல்பாடு குறித்து எஃப்ஐயுக்கு ஒரு நிறுவனம் தயாரித்த அறிக்கை, பினான்சியல் இன்ஃபர்மேஷன் யூனிட்டுக்கு ஒரு தயாரித்த அறிக்கை, எஃப்ஏடிஎஃப்னு பார்த்த நாங்கள் பரிந்துரையின்படி பினான்சியல் ஆக்ஷன் டிரான்சாக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் தானே
நிதி நடவடிக்கை குழு உண்டு. அப்போ அதி சிபார்சின்படி நிறுவனங்கள் எஸ்டிஆர் அறிக்கையிட வேண்டும் மற்றும் அது செய்யப்படுவதை உறுதி செய்வதற்கான நடைமுறைகளை நிறுவுவதற்கு எஃப்ஐயு நடவடிக்கை மேற்கொள்ளும். அப்ப இந்த இப்படியான செயல்பாடுகளை வந்து அறிக்கை நிறுவனங்கள் செய்யறதுக்கு அது சரியா செய்யப்படுதா என்றதை என்ஷோ பண்றதுக்குரிய நடவடிக்கைகளை வந்து இந்த பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு செய்யும். ஒழுங்காக ரிப்போர்ட் பண்ணாட்டி அதை இன்ஃபார்ம் பண்ணி பண்ணி பெனால்டி போடும் எல்லாம் செய்யறது இருக்கு. சட்டத்துவப்பாடுகள் லீகல் ரிக்யர்மெண்ட்ஸ் எஃப்டிஆர்ஏயின் அதாவது பினான்சியல் ரிப்போர்ட்டிங் பினான்சியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டின் பிரிவு 7 ஏதேனும் பரிவர்த்தனை அல்லது முயற்சித்த பரிவர்த்தனை எந்த ஒரு சட்டவிரோத நடவடிக்கையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு கிரிமினல் குற்றமும் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று சந்தேகிக்க நியாயமான காரணங்கள் இருந்தால் 2 வேலை நாளைக்குள் புகாரளிக்க வேண்டியதாகும். இது முதல் ரிக்யர்மெண்ட் ஏதாவது சந்தேகம் இருந்தால் 2 நாளுக்குள் கட்டாயம் அளிக்க ரிப்போர்ட் பண்ண வேண்டும். பிரிவு 7 எஸ்டிஆர் அறிவிக்கும் நிதி நிறுவனங்கள் என்னென்ன நிறுவனங்கள் அறிவிக்க வேணும்? இந்த என்ன நிறுவனங்கள் அனுமதி பெற்ற வங்கிகள், அனுமதி பெற்ற விசேட வங்கிகள், மற்றது காப்புறுதி கம்பெனிகள், பங்கு தரகு நிறுவனங்கள் ஸ்டாக் புரோக்கர்ஸ், நாணய மாற்று நிறுவனங்கள் அதாவது மணி சேஞ்சஸ் வந்து அறிவிக்கணும், மற்றது பணம் அல்லது பெறுமதி பரிமாற்ற சேவை செய்கிறார்கள் மணி ஓ வேல்யூ டிரான்சாக்ஷன் சர்வீஸ் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதை விட நியமிக்கப்பட்ட நிதி எல்லா வியாபார மற்றும் புலமைசார் நிறுவனங்கள் யாரு கசினோ சட்டத்தரணிகள் கணக்காளர்கள் சொத்து விற்பனை முகவர்கள் பெறுமதி உலோக முகவர்கள் இதையும் பார்த்தோம். பணம் தூய்தாக்கலை தடுப்பதற்கான சட்டம் பிரிவு 5 கீழ் எஸ்டிஆர் அறிக்கையிடல் சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் அறிக்கையிடல் எந்த ஒரு நபரும் எந்த ஒரு வர்த்தகம் தொழில் வணிகம் அல்லது வேலைவாய்ப்பு ஆகியவற்றின் போது புறப்பட்ட தகவல் அல்லது புற விஷயங்களிலிருந்து அறிந்த அல்லது நம்புவதற்கு காரணமான எந்த ஒரு நபரும் எந்த ஒரு சொத்தும் எந்த ஒரு சட்டவிரோத செயலிருந்தும் பெறப்பட்டது அல்லது தீர்வாக்கப்பட்டுள்ளது ரியலைஸ்ட் என்ற தனது அறிவு அல்லது நம்பிக்கையை எவ்வளவு விரைவாகவோ எஃப்ஐயுக்கு வெளியிடணும். அப்ப ஏதாவது தான் வேலை செய்யக்குள்ள இந்த தங்களோட பிசினஸ் நார்மல் பிசினஸ் பிசினஸோ தொழில் வர்த்தகம் தொழில் வணிக ஏதாவது செய்யக்க சந்த வந்ததுன்னு சொன்னால் எஃப்ஐயுக்கு அறிவிக்க வேணும். அப்ப இதை வந்து சட்ட அமலாக்க அதிகாரிகளுக்கு அறிவிக்கணும், ரெகுலேட்டர்ஸுக்கு அறிவிக்கணும், பொதுமக்கள் அறிவிக்க வேணும். சந்தேகப்படும்படியான காரணிகள் டிரான்சாக்ஷன் வந்து ரீசனபிள் கிரவுண்ட்ஸ் சஸ்பெக்ட் என்று சொல்லப்படும் சந்தேகப்படுற காரணிகள் வந்து ஒன்று கணக்கு அக்கௌண்ட்ஸ்ல வந்து நாங்கள் பார்த்தோம்டா என்னென்ன எங்களுக்கு என்ன சந்தேகம் பெறக்கூடிய காரணங்கள் அக்கௌண்ட் நடத்துற அக்கௌண்ட்ல சந்தேகம் பெற காரணங்கள் உண்டு. வாடிக்கையாளரன் அறியப்பட்ட பின்னணி பரிவர்த்தனை முறைக்கு பொருந்தே இல்லையா? அப்ப அவற்ற பின்னணி எங்களுக்கு தெரியும் அவர் என்ன தொழில் செய்யறாரு, ஆனா அவற்ற அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, கூடவே கிடக்கு. வாடிக்கையாளரின் நியாயமான விளக்கத்தை வழங்க மறக்கிறார், அவர் நாங்கள் விளக்கம் கேட்டால் அவர் ஒரு சரியான டிரான்சன் சொல்றதும் இல்லை, தவறான அடையாளத்தை பயன்படுத்துகிறார் அல்லது தகவலை சரிபார்ப்பதை கடினமாக்குறார். பிற தயாரிப்புகள் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் போது வாடிக்கையாளர் பண வர்த்தனைகளை தான் வலியுறுத்துறாரு. இப்ப நாங்கள் அதை விட்டுட்டு வேற பேங்க் டிரான்சாக்ஷன் சொல்லி இல்ல கேஷ் டிரான்சாக்ஷன் குறிப்பா பண்றார் என்றால் சம்திங் ரோங். பண வைப்பு அல்லது திரும்ப பெறுதல் அறிக்கையிடத்தக்க பரிவர்த்தனை வரம்புகளுக்கு கீழே தொடர்ந்து வருதல். அப்ப இவ வந்து டிபாசிட் அல்லது விட்ரோவில் வந்து அந்த ரிப்போர்ட்டிங் இருக்கு தானே, ரிப்போர்ட்டிங் அமௌண்ட்டுக்கு குறையவா செய்யறது. இப்போ 10 லட்சம் வேண்டாம், 10 லட்சத்துக்கு குறையவா செய்யறது, 3 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் அப்படி குறைஞ்சான தொடர்ந்து இருந்து அப்படி செய்து கொண்டு வாறது. இப்போ இதுகள் வந்து மற்ற தல கணக்குகளின் நிதி ஒரு கணக்கில் மையப்படுத்தப்பட்டதாக தெரிகிறது. பல கணக்குகள் நிதி ஒரு கணக்கில் மையப்படுது. கணக்கு ஒப்பீட்டளவில் சிறிய தொகை வைத்திருக்கிறது, ஆனால் பெரிய தொகைகளுக்கான இடைமாற்றல் கணக்கு அதாவது டிரான்சிட் மாதிரி பாய்படுது. இந்த அக்கௌண்ட்டு கன காசு வந்து வரும் போகும், ஆனால் பேலன்ஸ் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். இந்த அக்கௌண்ட்டை பாவிச்சு நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து போகும். இப்போ கன பேர் உங்களுக்கு தெரியும், இந்த டெலிஃபோனில் வர மெசேஜை பார்த்து நிறைய காசு ஓடுவீங்க, உங்களுக்கு இவ்வளவு வேற காசு வரப்போகுது, இந்த இத்தனை டாலர் விழுந்திருக்கு, அந்த காசு விழுந்திருக்கு,
ரெண்டாவே டெலிஃபோனில் ஹைஜாண்டையும் சரி உங்களுக்கு உங்களுக்கு இது ட்ரான்சேக்ஷன் ப்ரொசஸ் பண்ணுற காசு ஒரு 10,000 20,000 வேணும்னு சொல்லி போட்டு நம்பி போடுறாங்க. இப்படி அந்த அக்கௌண்ட்டில் போட்டு உடனே எடுத்துறது. அது மாதிரி அக்கௌண்ட்டில் இப்படி இருக்குது. வங்கி கடித தொடர்புக்கு ஒரே முகவரியை பயன்படுத்தும் பல வாடிக்கையாளர்கள் ஒரு அட்ரஸுக்கு கனை அக்கௌண்ட்களுக்கு ஒரே அட்ரஸை போடுறது வேற ஒரே ஆக்கள். ஒரு தனிநபரின் குறித்துரைக்கப்பட்ட தொழில் நடத்தப்பட்ட பரிவர்த்தனைகளுடன் பொருந்தாது. அவர் சொல்ற வேலைக்கும் அதால வரக்கூடிய வருமானத்துக்கும் இந்த டிரான்சாக்ஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. பெயர், முகவரி அல்லது பிறந்த தேதி போன்ற அடையாளங்களில் அசாதாரண முரண்பாடுகள். ஒரே நாளில் பல பரிவர்த்தனைகள் நடத்தப்பட்டன, ஆனால் வெவ்வேறு கிளைகளில் நடத்தப்பட்டன. அறியப்படாத மூன்றாம் தரப்பினர் கணக்குகளில் பணத்தை வைப்பு செய்கிறார்கள். தேர்ட் பார்ட்டி டிபாசிட்ஸ் வேற வேறே ஆக்கள். வெளிநாடுகளில் ஏடிஎம் பெற்று கடன் அட்டைகளை பயன்படுத்தி கணக்குகளில் வைப்பு செய்யப்படும் நிதி திரும்ப பெறப்படுறது. இங்க காசு போடுறது, வெளிநாட்டில இருந்து ஏடிஎம் மாதிரி எடுக்கிறது அல்லது கிரெடிட் கார்டால எடுத்துக்கொள்றது. செயலற்ற கணக்கு திடீரென செயலில் உள்ளது. டோமெண்ட் அக்கௌண்ட் திடீரென்று ஆக்டிவ் ஆகி அதுல பெரிய பெரிய தொகை வந்து பிறகு அது இமீடியட்லி விட்ரோ பண்ணப்படுகிறது. ஐநாவில் தடை செய்யப்பட்ட பட்டியலில் தனிநபர்கள் நிறுவனங்களும் பரிவர்த்தனைகள். அப்ப அந்த யுஎன் சாங்ஷன் லிஸ்ட்ல உள்ள அக்கௌண்ட்களோட அக்கௌண்ட் ஹோல்டர்ஸோட டிரான்சாக்ஷன் உள்ளது. இது வந்து விளம்பரம் பார்த்தோம் கணக்கு அக்கௌண்ட்ல உள்ள டிரான்சாக்ஷனை வச்சு எங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள். ஒரு பேங்க்ல உள்ள ஆக்களுக்கு வரக்கூடிய சந்தேகம், வேற வந்து மணி லோண்டிங் செய்கிறாராண்டு. வாடிக்கையாளர் நடத்தையில என்னென்று எங்களுக்கு வரலாம் என்று நாங்கள் பார்த்தோம்டா. கஸ்டமர் கிளையன்ட் பிஹேவியர். வாடிக்கையாளர் வங்கி அறிக்கையிடல் கடமைகள் குறித்து வழக்கத்துக்கு மாறாக அதிக அறிவை கொண்டுள்ளார் அல்லது உள்ளக கட்டுப்பாடுகள் மற்றும் நடைமுறை அசாதாரண ஆர்வம். அதாவது இன்டர்னல் பேங்கின் ப்ரொசீஜர் பற்றி அவர் தனக்க அக்கறை தனக்க தெரிஞ்சா காட்டிக்கொள்றது ஒரு பிரச்சனை எங்களுக்கு. வாடிக்கையாளர் தங்கள் விவகாரங்கள் தொடர்பான சீரற்ற தகவல்களை வழங்குகிறார், ஒழுங்க தகவல் சொல்லாது. வாடிக்கையாளர் அவசரப்படுகிறார், பதட்டமா இருக்கிறார், தவிர்க்கக்கூடியவர். வாடிக்கையாளர் வழங்கிய தகவல் புற மூலங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட தகவலுக்கு முரணானது. கன்ஃபிளிக்டா இருக்கு. வாடிக்கையாளர் பரிவர்த்தனை தொடர்பாக மற்றொரு நபர்டன் கிளைக் பெறுகிறார், அவர் பரிவர்த்தனை தொடர்பாக அறிவித்துள்ளார். அதாவது இன்னொரு ஆளோட வாரர் தேர்ட் பார்ட்டியோட தேர்ட் பார்ட்டி தான் டிரெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார் அவருக்கு அந்த கஸ்டமருக்கு. அப்ப அதையும் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம். இந்த தேர்ட் பார்ட்டி டிரெக்ஷன் கொடுக்கிறா இருந்தால் இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவரை டம்மியா வச்சுக்கொண்டு தேர்ட் பார்ட்டி தான் எதுவும் செய்கிறார். இதனால் வந்து சந்தேகப்படும்படியான செயல்பாடுகள். நாட் ஓன்லி கம்ப்ளீட்டட் டிரான்சாக்ஷன்ஸ், முழுமையாக நாங்க நினைக்கிறது டிரான்சாக்ஷன் முடிஞ்சாதான் அது பண தூயதாக்கல் நினைக்கிறது. அப்படி என்றதல்ல, முழுமையாக்கப்படாத டிரான்சாக்ஷன்ஸும் இருக்குது. அது அட்டம் டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்த நாங்கள் எந்த ஒரு பரிவர்த்தனை அல்லது முயற்சித்த பரிவர்த்தனையும் எந்த ஒரு சட்டவிரோத நடவடிக்கையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். எந்த ஒரு பரிவர்த்தனை அல்லது முயற்சித்த பரிவர்த்தனையும் எந்த ஒரு சட்டவிரோத நடவடிக்கையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு கிரிமினல் குற்றத்துக்கும் தொடர்புடையதாக இருக்கலாம். அவை புகார் அளிக்கப்பட வேண்டியதாக, அது வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட வேணும். சிடிஆர் புகார் அளிப்பது எஸ்டிஆர் புகார் அளிப்பதற்கும் புகார் அளிக்கும் தேவை மாற்றாது. இப்போ நாங்கள் சிடிஆர்னு சொல்றது கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங். இப்போ நாங்கள் 10 லட்சத்துக்கு மேலே டிரான்சாக்ஷன்ஸ் ரிப்போர்ட் பண்ணத்தானே ஒன்று 2 வீக்ஸுக்கு ஒருக்க ரிப்போர்ட் பண்றது. அப்படி ரிப்போர்ட் பண்றது போட்டு இருக்கிறவன்றதுக்காண்டி எஸ்டிஆர் சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங்ல ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அது எஸ்டிஆர்ல வந்து உடனடியாக சந்தேகம் வந்தா அறிவிக்க வேணும். புகார் அளிக்கும் நேரம் சொல்லப்பட்டிருக்குது. நடைமுறையில் கூடிய விரைவில் எவ்வளவு பெரிய எஃப்ஐயுக்கு அறிவிக்கணுமோ அவ்வளவுக்கு அறிவிக்கணும். மற்ற சந்தேகம் உருவான 2 வீர நாளுக்கு பிந்தாம சமர்ப்பிக்க வேண்டும். இதன் பொருள் என்னவென்றால், சந்தேகத்தின் ஆரம்ப உருவாக்கத்துக்கு பிறகு உங்கள் செயல்முறை நடவடிக்கைகளை பொருட்படுத்தாமல் உங்கள் செயல்முறை முடிக்கப்படாவிட்டாலும் சந்தேகம் தெரிவிக்கப்பட வேண்டும். சந்தேகத்தை கையாள்வதற்கான உங்கள் செயல்முறை சந்தேகத்தின் அறிக்கையுடன் ஒரே நேரத்தில், அதாவது சந்தேகம் வந்த உடனேமே எல்லாத்தையும் முடிச்சு போட்டுன்ற உடனே அறிவிக்க வேண்டும். அறிக்கையை அனுப்புவதற்கு முன்னர் நீங்கள் சந்தேகத்தை மறுக்க முடிந்தால் 2 நாள் காலத்துக்கு நீங்கள் அறிக்கை அனுப்பக்கூடாது. அதாவது நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணி பாக்கைக்கு பிறகு இன்கொயரி பாக்கைக்கு அதில் பிரச்சனை இல்லை, ஜெனிவின் டிரான்சாக்ஷன் என்று தெரிஞ்சால் 2 நாளுக்கு ரிப்போர்ட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லப்படுகிறது. எஸ்டிஆர் புகார் அளித்த பிறகு பரிவர்த்தனைகளை இடைநிறுத்த அட்டி என்ன நடக்கும்?
இடைநடத்தவில்லை என்றால் வாடிக்கையாளர்கிட்ட வந்து வழக்கம் போல வணிகத்துக்கு விளம்பரம் பிரச்சனை இல்லை என்று சொன்னார், சஸ்பிஷன் இல்லை என்று சொன்னால் வரிவத்தனை வந்து இல்லை என்று சொன்னால் வாடிக்கையாளர் வளமையாக உடனடி நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். பரிவர்த்தனை மேலதிய முன்னே அதில் செய்துண்டு போவிக்க வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் வந்து அறிவிக்க வேணும். சில நேரம் இன்னொரு கணக்கை கஸ்டமர் திறக்கலாம், அல்லது இந்த கணக்கை மூடிக்கொண்டு போக பார்ப்பேன், அப்படி வரைக்கல டவுட் இருந்தால் அதை அறிவிக்க வேண்டி வரும் எஃப்ஐயூக்கு. ஒரு எஸ்டிஆரை புகாரளித்த பிறகு எஃப்டிஆரின் 9வது பிரிவின்படி ஒரு நபர் வேறு எந்த நபருக்கும் வெளியிடக்கூடாது. அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வேறையாக்களுக்கு அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது எஃப்ஐக்கு ஒரு அறிக்கை செய்யப்பட்டுள்ளது, ஒரு சந்தேகம் உருவாகி உள்ளது, பிற தகவல்கள் எஃப்ஐக்கு சமீப இது வந்து ஒருத்தருக்கு முன்னாலும் தகவல் வெளியிடக்கூடாது, வெளியிட்டால் அது ஒரு குற்றமாக உள்ளதாக இருக்கும். இங்கேயும் வந்து எஸ்டிஆருக்கு அனுப்பின நபர்கள் சட்டத்தால் பாதுகாக்கப்படுகிறார்கள். அதாவது எஸ்டிஆர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார்கள், அவைக்கு எதிராக சிவில் கிரிமினல் அல்லது டிசிப்ளினரி ஆக்ஷன் ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட கூடாதென்று சொல்லப்படுகிறது. அத்தகைய நிறுவனம் ஒரு நிறுவனத்தின் கணக்காய்வாளர் ஆடிட்டர் அல்லது ஒரு நிறுவனத்தின் மேற்பார்வை அதிகாரம் சூப்பர்வைசரி அத்தாரிட்டி அல்லது ஒரு டிரெக்டர், ஒரு பங்காளர், ஒரு அதிகாரி ஆபீசர் அல்லது ஊழியர் அல்லது ஒருவரின் வேலைக்காக அந்த நேரத்தில் முகவராக பணியாற்றுகிற போது கண்டி ஏஜெண்டா வேலை செய்வார் அல்லது ஒரு நிறுவனத்தின் முகவர் கணக்காய்வு நிறுவனம் ஆடிட்டர் அல்லது மேற்பார்வை அதிகாரத்தின் போது செயல்படுபவர் இவர்களுக்கு எதிராக இவர்கள் தகவல் கொடுத்தார்கள் என்பதுக்காண்டி அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது. நிறுவனத்தின் எந்த ஒரு செயலும் கணக்காய்வு நிறுவனம் அல்லது மேற்பார்வை அதிகாரம் அல்லது ஒரு இயக்குனர், பங்காளர், அதிகாரி, ஊழியர்கள் அல்லது அத்தகைய நிறுவனத்தின் முகவர் நிறுவனம் அல்லது அதிகாரம் இந்த சட்டத்தின் அடிப்படையில் நல்ல நம்பிக்கையுடனும் அதாவது குட் ஃபெய்த் அல்லது இணக்கமாக கம்ப்ளைன்ஸ் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த சட்டத்தின் கீழ் செய்யப்பட்ட விதிமுறைகள் அல்லது இச்சட்டத்தின் அடிப்படையில் நிதி புலனாய்வு பிரிவு வழங்கிய விதிகள் அல்லது அறிவுறுத்தல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன்படி அந்த தகவல் கொடுத்தவர்களும் வந்து கொடுக்கிறவர்களும் இந்த முறைகளை வந்து குட் ஃபெய்த் மற்றது கம்ப்ளைன்ஸ் ரெகுலேஷன் எஃப்ஐ கொடுத்த இன்சிடென்ட் அதில் ஃபோர்வர்ட் ரிவோர்ட் பண்ணித்தான் செய்ய வேணும், அதை மீறி செய்யக்கூடாது. அதே நேரத்தில் அப்படி செய்யப்பட்டவர்களை தான் இந்த சட்டம் வந்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாத பாதுகாப்பையும் வழங்குகின்ற. இதுல இன்னும் இருக்கு நிறைய, அதை வந்து நிப்பாட்டி வச்சிருக்கேன். அப்ப நாங்கள் இப்ப பார்த்தது
பண தூதாக்கள் பற்றி நாங்கள் பார்த்தாங்க, பண தூதாக்கள் முறை பற்றி பார்த்தாங்க. இனி அடுத்ததாக வந்து பார்க்க போறது கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ். இதுல வந்து KYC நோ யுவர் கஸ்டமர் என்று இருக்குது. நோ யுவர் கஸ்டமர் என்று உங்களுடைய கஸ்டமர் வாடிக்கையாளர் பற்றி தெரியாது. அப்ப வழக்கமாக வங்கிகள் வந்து கணக்களை திறக்கல ஒரு வாடிக்கையாளர் வரைக்கல அவர்கிட்ட இந்த நோ யுவர் கஸ்டமர் என்று சொல்ற ஒரு ஃபார்ம் செட் இருக்குது. அதை கொடுத்து அவருடைய சில தகவல்களை வந்து பெற்றுக்கொள்ள வேணும். அந்த தகவல்களை வந்து அந்த வாடிக்கையாளர் ரப்பியவர் சொல்லி அந்த ஃபார்ம்ல எடுத்துக்கொள்ள வேணும். அந்த தகவலை வந்து ஒரு சாதாரண முறையில அவருடைய தகவல், அவருடைய வருமானம் என்ன, அவருடைய பார்க்க தொழில் என்ன என்றது போன்ற சில சில விஷயங்கள், அவருடைய விவரங்கள் சிலதுகள் கொடுக்கப்பட்டு அந்த செயல்படுத்தப்படுறதுதான் நோய்வ கஸ்டமர் பேசிக் அடிப்படையாக பெறப்படுறது. அப்ப அந்த தகவலை வந்து பெற்றுக்கொண்டு நாங்கள் அவருடைய கணக்களை திறந்து செய்ய பண்ணுமென்றதான் முறை. அது வந்து எடுத்துக்கொள்றது நாங்கள் பார்த்த இப்ப இந்த பண அன்டி மணி லோண்ட்ரிங் பார்த்தோம். மணி லோண்ட்ரிங் இதுக்கு வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லோண்ட்ரிங், டெரரிஸ்ட் ஃபினான்சிங் இதுகள் போன்றவற்றை தவித்துக் கொள்றதுக்காகத்தான் இந்த தகவல்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு கணக்கள் திறக்கப்படுகிறது. எடுத்துக்கொள்ளப்படுற விஷயங்கள் வந்து பிறகு பின்னர் தொடர்ந்தும் இடக்கிட எடுத்துக்கொள்ளப்படுவனும். அதை சொல்றது கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ், சிடிடி என்று சொல்றது. அப்ப வாடிக்கையாளர் உரிய அவதானம் என்று சொல்லலாம், அல்லது விழிப்புணர்வு என்று சொல்றது. விழிப்பு இது தமிழ்ல விழிப்புணர்வு, வாடிக்கையாளர் பற்றிய விழிப்புணர்வு சொல்றது. அப்ப இந்த செயல்முறையை வந்து நாங்கள் வங்கிகள் நிதி நிறுவனங்கள் வந்து அடிக்கடி செய்து கொண்டு இருக்க வேணும். நாங்க பார்த்தோம் என்றால் நிதி பரிமாற்ற அறிவிக்கும் சட்டம், பினான்சியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்ட் நாங்கள் பார்த்தாங்க. அது பிரிவு ரெண்டு வந்து பினான்சியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் பிரிவு ரெண்டு வந்து செக்ஷன் 2(1). அதுல சொல்லப்படுகுது ஒரு கணக்கை வைத்திருப்பவரை அடையாளம் முதலில் நாங்க பார்த்தாங்க. ஒரு கணக்கை வைத்திருப்பவரை அடையாளம் காண முடியாத போது எந்த ஒரு நிறுவனமும் ஒரு கணக்கை திறக்கவோ செயல்படவோ அல்லது பராமரிக்கவோ கூடாது. அங்கு எந்த ஒரு அநாயம் அநாமதேய கணக்கு அல்லது எண்ணால் மட்டுமே, அதாவது நம்பர்ட் அக்கவுண்ட், அடையாளம் காணப்பட்ட எந்த ஒரு கணக்குக்கும் இது பொருந்தும். அல்லது நிறுவனத்தின் அறிவுக்கு தெரிந்து ஒரு கணக்கு கற்பனையாக அல்லது தவறான பெயரோடு இயங்குகிறது, அப்படியும் இருக்க இயலாது என்று சொல்லி இந்த பிரிவு ரெண்டு வந்து சொல்லுது. பிக்சியஸ் பிக்சியஸ் ஓ ஃபால்ஸ் அக்கவுண்ட் என்று சொல்லி இருக்க இயலாதுன்றதை சொல்லுது. இதாவது அதாவது FTRA பினான்சியல் ரிப்போர்ட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்டின் செக்ஷன் 2 சொல்லுது. எந்த ஒரு நிதி நிறுவனமும் நிறுவனத்தின் வழக்கமான செயல்பாட்டு செயல்முறை அமைப்புகள் அல்லது நடைமுறைக்கு புறம்பாக தனியாக கணக்குகளை பராமரிக்க கூடாது. இது வந்து
அந்த நிதி நிறுவனத்துக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த முறைக்கு புறம்பாக கணக்குகளை மெயின்டைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் இந்த எஃப்டிஆர்ஐ செக்ஷன் டூல சொல்லப்பட்டிருக்கிறது. செக்ஷன் டூ டூவில் சொல்லப்பட்டிருக்குது, எஃப்ஐயுவால் வழங்கப்பட்ட எந்த ஒரு விதிகளுக்கும் உட்பட்டு ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் அடையாளம் காணவும் மற்றும் எந்த ஒரு உத்தியோகபூர்வ ஆவணம் அல்லது பிற நம்பகமான மற்றும் சுயாதீனமான மூல ஆவணத்தின் அடிப்படையில் ஒரு வாடிக்கையாளரை அடையாளம் காணும் திறன் கொண்டதாக அடையாளத்தை சரிபார்க்கவும். அப்ப ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் எஃப்ஐயு ஆனே, அதாவது வழங்கப்பட்ட எந்த ஒரு விதிக்கும் உட்பட்டு இந்த ஒரு ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் அடையாளம் காணக்கூடிய இருக்கணும். அப்ப அந்த அதுக்குரிய ஒபிஷியல் டாக்குமெண்ட் இருக்கணும், அல்லது ஒரு நம்பத்தகுந்த சுயாதீனமான ஒரு ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் அடிப்படையில் தான் அடையாளம் காணக்கூடிய இருக்க வேணும். இது ரெண்டு மூன்று என்ன சொல்லுது, வாடிக்கையாளரை அடையாளம் காண்பதற்கான விதிகள் ஒழுங்குமுறைகளை எஃப்ஐயு வழங்குகிறது, வழங்கி இருக்குது. கஸ்டமர் ஐடென்டிபிகேஷன் இன்னென்னத்தை வச்சு செய்யலாம்னு சொல்லப்பட்டிருக்கு, அதைத்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். புதிய விதி வந்து சொல்லுது, ஜனவரி 2016 ஆண்டு மேலதிக வெத்த மானியல சொல்லப்பட்டிருக்கு இந்த நம்பர்ல. உரிய டிலிஜென்ஸ் புதிய விழிப்புணர்வு விதிகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு 2016 ஆண்டு 2 எஃப்டிஆர்ஐயின் பிரிவு 33 வரையறுக்கப்பட்டுள்ள நிதி வணிகத்தில் ஈடுபடும் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் மற்றது ஒவ்வொரு நிதி நிறுவனங்களுக்கும் எஃப்ஐகள் விதிகள் பொருந்தும். எஃப்டிஆர்ஐ 33 பிரிவு வரையறுக்கப்பட்ட நிதி வணிகத்தில் ஈடுபடும் ஒவ்வொரு நிறுவனங்களும் மற்றது ஒவ்வொரு நிதி நிறுவனங்களுக்கும் இந்த பொருத்தமாகும் விதிகள். நிதி வணிகத்தில் ஈடுபட்ட நிறுவனங்கள் இது உரிமம் பெற்ற வணிக வங்கிகள், உரிமம் பெற்ற சிறப்பு வங்கிகள் அதாவது லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் பேங்க்ஸ், அது லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் கொமர்ஷியல் பேங்க்ஸ், உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகள் லைசன்ஸ் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், உரிமம் பெற்ற பங்கு தரகர்கள் ஸ்டாக் புரோக்கர்ஸ், பணம் அல்லது பெறுமதி பரிமாற்ற சேவைகள் MBTS, உதாரணம் பணம் அனுப்பியவர்கள், மொபைல் அடிப்படையிலான பணம் பரிமாற்ற சேவை வழங்குவர்கள், மற்றது அங்கீகரிக்கப்பட்ட பணம் மாற்றும் நிறுவனங்கள் மணி சேஞ்சஸ் ஆத்தரைஸ்ட் மணி சேஞ்சஸ், இவை வந்து நிதி நிறுவனத்தில் ஈடுபட்டாக்களை வரியினம். இவை எல்லாருக்கும் இந்த இது வந்து பொருந்தும்னு சொல்லப்படுது. இடர் அடிப்படையிலான அணுகுமுறை CDD வந்து கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸை வந்து இடர் அடிப்படை ரிஸ்க் பேஸ்ல பார்க்கணும். இப்ப புதுசா ரிஸ்க் பேஸ்ட் அப்ரோச் விதி அடிப்படையில முந்தி வந்து ரூல்ஸ் பேஸ்ல பார்த்தோம், விதி அடிப்படையான அணுகுமுறையிலிருந்து இடர் அடிப்படையிலான அணுகுமுறைக்கு மாற்றம். விதி அடிப்படையிலான அணுகுமுறை வந்து அனைத்து வகையான வாடிக்கையாளர்களுக்கும் தயாரிப்புகளுக்கும் அதன் ஆபத்து அளவை பொருட்படுத்தாமல் சமமான ஆதாரங்களை கூறியது. அப்ப முந்தி வந்து அந்த ஒரே பேசிஸ்ல பார்க்க அதில் ரிஸ்கை பற்றி பார்க்காம ஒரே இதாக எல்லாருக்கும் பார்த்தது, அதெல்லாம் ஆபத்திருந்தது. இதற்கு நேர்மாறாக RBA என்ற ரிஸ்க் பேஸ்ட் அசஸ்மெண்ட் ரிஸ்க் பேஸ்ட் அப்ரோச் இதுக்கு மணி லோண்டரிங் டெரரிஸ்ட் ஃபினான்சிங் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தேவை, அவை ஆபத்தின் தன்மை அளவு மற்றும் சிக்கலுடன் ஒத்துப்போகின்றன. பணம் தூய்தாக்கல் மற்றும் பயங்கரவாத நிதியிடல இடர் முகாமை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி என்று பார்க்கிறது. நிதி நிறுவனங்கள் அதன் மணி லோண்டரிங் டெரஸ் ஃபினான்சிங் அடையாளங்களை அபாயங்களை அடையாளம் காணவும் மதிப்பீடு செய்யவும் மற்றும் நிர்வகிக்கவும் பொருத்தமான நடவடிக்கைகள் எடுக்கின்றன. வாடிக்கையாளர் என்ன செய்வினம் பொருட்கள் சேவைகள், பொருட்கள் சேவையிலிருந்து லொக்கேஷனுக்கு போகுது புவியியல் இருப்பிடம், அங்கே இருந்து பிறகு டிரான்சேக்ஷன் விநியோக வழிகள் டெலிவரி சேனல்ஸுக்கு போகுது, இந்த இந்த வேயில போகுது கஸ்டமர்ஸ் பொருட்கள் சேவைகள் போகுது புவி லொக்கேஷன் பரிவர்த்தனை வழி. இப்ப இதுல இடர் மதிப்பீடுகள் ரிஸ்க் அசஸ்மெண்ட் மற்றும் கண்டுபிடிப்புகளை ஆவணப்படுத்துதல், அவ்வப்போது மதிப்பீட்டு மூலம் இடர் மதிப்பீடுகளை புதுப்பிக்கவும் ரினியூ பண்ண சொல்லிடும், அதன் இடர் மதிப்பீடு
FI என்ற ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல மணி லாண்டரிங் டெரர் ஃபைனான்சிங்கின் இடர் சுயவிவரம் மற்றும் அதன் பணிப்பாளர் சபைக்கு ஆபத்து கட்டுப்பாடு ரிஸ்க் கண்ட்ரோல் மற்றும் தணிப்பு நடவடிக்கைகளின் செயல்திறன் பற்றிய அறிக்கையை சரியான நேரத்தில் வழங்க வேண்டும். அப்ப அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு அடிக்கடி இதில் மதிப்பிட்டு அறிக்கை வழங்க வேண்டும். நடைமுறையில் எழுத்துள்ள சட்டங்களுக்கு உட்பட்டு அதன் பணிப்பாளர் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட உள்ளக கொள்கையை வகுக்க வேண்டும். நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு உட்பட்டு அதன் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாலே அப்ரூவ் பண்ணப்பட்ட இன்டர்னல் ப்ரொசீஜர்ஸை வந்து உருவாக்க வேண்டும். மேலும் வழிகாட்டல் 11/1/2018 அன்று வெளிவிடப்பட்ட 2018 ஆண்டின் முதலாம் இலக்க நிதி நிறுவனங்களுக்கான இந்த மணி லாண்டரிங் டிஎஃப்ஸ்க்கான இடர் மதிப்பீட்டுக்கான வழிகாட்டல் இடர்ல ரிஸ்க் உள்ளக கட்டுப்பாடு கொள்கைகள் இணக்கம் இணக்கம் கம்ப்ளைன்ஸ் கணக்காய்வு மற்றும் பயிற்சி பணிப்பாளர் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட உள்ளக கொள்கையை ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து வகுக்கணும். உள்ள பணிப்பாளர் சபையால் வழங்கப்பட்ட ஆன்டி மணி லாண்டரிங் சிஎஃப்டி என்றது கவுண்டரிங் ஆஃப் ஃபைனான்சிங் ஆஃப் டெரரிசம் சரிதானே பயங்கரவாதத்துக்கு எதிரான நிதியிடல் கொள்கையை வகுக்க நிதி நிறுவனங்கள் கொள்கைகளை வந்து வகுக்க வேணும்னு சொல்லி ஒரு மூத்த நிலை அதிகாரியை இணக்க அதிகாரியா நியமிக்க வேணும். அப்ப இந்த இந்த இதுல வெளியிட்ட இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த வழிகாட்டல சொல்லப்பட்டிருக்கு இது இந்த சட்டத்தின்படி நியமிக்க வேணும். ஒரு கம்ப்ளைன்ஸ் ஆபீசர் நியமிக்கப்பட வேணும் என்று சொல்லப்படுகிறது சீனியர் ஆபீசர். விரிவான பணியாளர் பற்றிய விழிப்புணர்வு டியூ டெலிஜென்ஸ் மற்றும் கண்காணிப்பு பணியாளர் எம்ப்ளாயிஸையும் வந்து கண்காணிப்பு இருக்க வேணும். பொருத்தமான பயிற்சி திறன் மேம்பாடுகள் இருக்க வேணும். சுயாதீன கணக்காய்வு செயல்பாடு இண்டிபெண்டன்ட் ஆடிட் இருக்க வேணும். இதுகள் வந்து நிதி நிறுவனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு ஒரு சீனியர் ஆபீசரை வந்து கணக்கு அதிகாரியை நியமிக்க வேணும். விரிவான பணியாளர் பற்றிய விழிப்புணர்வு இருக்கணும். பொருத்தமான பயிற்சிகள் திறன்கள் மேம்பாடு இருக்கணும். சுயாதீன இண்டிபெண்ட் ஆடிட் ஆடிட் ஃபங்க்ஷன் வந்து சுயாதீனமாக இருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்குது. மற்றும் வெளிநாட்டு கிளைகள் துணை நிறுவனங்கள் சப்சிடரிஸ் அப்ப நிதிக்குழுக்கள் குழு அளவிலான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். இது வந்து இம்ப்ளிமெண்ட் குரூப் வைட் ப்ரோக்ராம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு கிளைகள் மற்றும் பெரும்பான்மையான சொந்தமான நிதி நிறுவனங்களின் துணை நிறுவனங்கள் ஒப்பீட்டளவில் மிகவும் கடுமையான இந்த ஏஎம்எல்சிஎஃப்டி நடவடிக்கைகளை பயன்படுத்த வேண்டும். அப்போ வெளிநாட்டு கிளைகள் மற்றும் பெரும்பான்மையான சொந்தமான எஃப்ஐ நிறுவனங்கள துணை நிறுவனங்கள் சப்சிடரி வந்து ஒப்பீட்டளவில் மிகவும் கடுமையான மிகவும் ஸ்ட்ரிக்ட்லி அது செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறோம். அதாவது ஏஎம்எல் பணந்து இதாக்கள் மற்றது பயங்கரவாதிக்கு எதிரான நிதியிடல் நடவடிக்கைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தல் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக்குள்ள புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த மணி லாண்டரிங்களுக்கு அவர்களுக்கு வாய்ப்பாக இருக்குது. அப்ப அதை வந்து நாங்கள் வந்து இது தொடர்பாக எழக்கூடிய இம்மெல் மணி லாண்டரிங் மற்றும் டெரர் ஃபைனான்சிங் அபாயங்களை கண்டறிந்து மதிப்பிட வேண்டும். புதிய தயாரிப்புகளின் வளர்ச்சி புதிய விநியோக வழிமுறைகள் உள்ளிட்ட புதிய வணிக நடைமுறைகள் புதிய மற்றும் முன்பே இருக்கும் தயாரிப்புகளுக்கு புதிய அல்லது வளரும் தொழில்நுட்பங்களின்
பயன்பாடு விதிகள் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லப்பட்டது. ஒவ்வொரு நிதி நிறுவனமும் செய்ய வேண்டியது வெளியீடு அல்லது பயன்பாட்டுக்கு முன் ஆபத்து மதிப்பீடுகளை மேற்கொள்ள வேண்டும். Undertake the risk assessment prior to the launch or use. So, முதல் வெளியிடுறதுக்கு முன்பாக அதன் ரிஸ்கை வந்து மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அபாயங்களை நிர்வகிக்கவும் தணிக்கவும் பொருத்தமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். Appropriate measures to manage and mitigate the risk சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நிதிவரும் இதை செய்ய வேண்டும். அடுத்தது எப்பொழுது வாடிக்கையாளர் பற்றிய விழிப்புணர்வு வேண்டும். சிடிடி கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ் வந்து எப்ப செய்ய வேணும் என்று நாங்கள் முதல் கேவைசி எடுத்திருக்கிறோம். இது வந்து எப்ப செய்ய வேணும் என்று கேட்கிறோம். ஒன்று வந்து வணிக உறவுகளில் நுழையும் பொழுது என்டர் இன்டு பிசினஸ் ரிலேஷன்ஷிப் வணிக உறவுகளில் நுழைக்க செய்ய வேணும். மற்றது 2 லட்சத்துக்கும் அதிகமான தொகை அல்லது எந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்திலும் அதற்கு சமமான தொகை சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு பணம் மற்றும் நாணய மாற்றும் வணிகத்தை வழங்கும் போது 2 லட்சத்துக்கு மேல டிரான்சாக்ஷன் செய்ய சிடிடி கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ் கஸ்டமர் பற்றிய விழிப்புணர்வு செய்ய வேணும். அந்த தொலைத்தொடர்புடான பண பரிமாற்ற சேவைகளை வழங்கும் போது ஸ்விஃப்ட் ஸ்லிப்ஸ் மணி ரெமிட்டன்ஸ் இதெல்லாம் செய்யக்குள்ள செய்ய வேணும். அவ்வப்போது பரிவர்த்தனைகளை மேற்கொள்வது இருந்திருந்துட்டு டிரான்சாக்ஷன் செய்யறது அதாவது கரிங் அவுட் ஒகேஷனல் டிரான்சாக்ஷன்ஸ் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் வந்து செய்ய அத்தகைய வாடிக்கையாளர் எம்எல்ஏ பணது இதாக்கம் ஃபினான்சிங் நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார் என்பதில் ஒரு நிறுவனத்துக்கு சந்தேகம் இருக்கேன் கவனமாக இருக்கணும். பிசினஸும் செய்ய வேணும், சந்தேகம் இருக்கணும். சந்தேகத்தில் பிசினஸ் செய்ய அது காட்டிக்கொள்ளாத மாதிரி சந்தேகத்தை செய்ய வேண்டும் சொல்லப்படுகிறது. முன்னர் கூறப்பட்ட தகவல்களின் உண்மைத்தன்மை அல்லது போதுமான தன்மை குறித்து நிதி நிறுவனத்துக்கு எந்த சந்தேகம் உள்ளது. ஒரு சந்தேகம் இருக்க நேரத்திலையும் முன்னர் கூறப்பட்ட தகவல்கள்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா அந்த இதுல சிடிடி செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. எக்ஸெம்ஷன் அப்ப இது வரைக்கும் விதிவிலக இருக்கின்றால் ஒரு வாடிக்கையாளர் அந்த கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ் வந்து நடவடிக்கைகளை நடத்துவது வாடிக்கையாளரை தூண்டும் என்று நிதி நிறுவனம் நியாயமான முறை நம்பினால் அது சிடிடி நடவடிக்கை நிறுத்திவிட்டு ஒரு சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் புகாரை வந்து அளிக்கு ஒரு இதை செய்யக்குள்ள வாடிக்கையாளர் வந்து அதை வந்து டிப் ஆஃப் கஸ்டமருக்கு தெரியுது வருகுது அப்படி என்று தெரிஞ்சால் வங்கி வந்து தன்னில் சந்தேகப்பட தொடங்குது என்று ஒரு இது வந்து வாடிக்கையாளருக்கு தூண்டிச்சு என்று சொன்னால் அதை செய்யறதை விட்டுட்டு நேரடியாக வந்து இந்த வங்கி வந்து என்ன செய்யலாம் ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்கு எஸ்டிஆர் சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டை வந்து அனுப்பலாம். இதுதான் விதிவிலக்கன்னு சொல்லப்படுகிறது. ரைட், வாடிக்கையாளர் அடையாளம் மற்றும் சிடிடி சரிபார்ப்போம். வணிக உறவுகளில் நுழைவதற்கு முன்பு அதன் வாடிக்கையாளர்களை நன்மை பயக்கும் உரிமையாளர்கள் உட்பட பெனிஃபிஷரிஸ் அடையாளம் காணவும் ஒரு பிசினஸுக்கு ஒரு வணிக உறவு பிசினஸ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்டர் பண்ண முதல் அதன் கஸ்டமர்ஸையோ அல்லது பெனிஃபிஷரிஸையோ வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லப்படுது. அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவலை பெறுதல் அத்தகைய தகவல்களை சரிபார்த்து வாடிக்கையாளர்களை அடையாளம் காணும் மற்றும் ஆரம்ப ஆபத்து விவரக்குறிப்பு நோக்கத்துக்காக பதிவு செய்தல். குறைந்தபட்ச சிடிடி கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ் கணக்கின்ற நோக்கம் சரிதானே கணக்கு திறக்கி கணக்கின்ற நோக்கம் வருவாயின் ஆதாரம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதிர்பார்க்கப்படும் மாத புரல்வு மாதம் இவ்வளவு டேர்ன் ஓவர் வரும் என்றது எதிர்பார்க்கப்படும் பரிவர்த்தனை முறை என்ன முறையில பிசினஸ் டிரான்சாக்ஷன் என்ன டிரான்சாக்ஷன் செய்ய பொறியல் எதிர்பார்க்கப்படும் ஏனைய கட்சிதாரர்கள் பொருத்தமாயின் அதாவது கவுண்டர் பார்ட்டின்னு சொல்றது ஏதாவது யாரும் வேறு யாரும் இருக்கணுமா ஜோயிண்ட் அக்கௌண்டா பார்ட்னர்ஷிப்பா கம்பெனி அப்படி ஏதாவதுண்டா அதில் வந்து சரிபார்க்க வேணும். சிடிடியால் அடையாளம் காணலும் மற்றும் சரிபார்ப்பும் தனிப்பட்ட வாடிக்கையாளர்கள்
பர்சனல் கஸ்டமர்ஸ். அதிகாரபூர்வ தனிப்பட்ட அடையாளம் அல்லது வாடிக்கையாளரின் புகைப்படத்தை கொண்டிருக்கும் வேறு எந்த அடையாள ஆவணமும், உதாரணம் தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் கடையா வச்சுக்கிட்டு அல்லது செல்லுபடியாகும் சார அனுமதி பத்திரம், அடையாளம் காண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எடுக்கலாம் அப்படின்ல சொல்லப்பட்டிருக்கு, நேஷனல் ஐடென்டி கார்டு இல்லை பாஸ்போர்ட் அல்லது டிரைவிங் லைசன்ஸ். பின்வரும் ஆவணங்கள் பெறப்படும், ஒவ்வொரு பிரதியும் அசலுக்கு எதிராக சரிபார்க்கப்படும். இப்போ இந்த ஆவணத்து வந்து ஒரிஜினலுக்கு எதிராக பார்க்கப்படும். இப்போ ஆவணத்தின் ஒரு காப்பி ஃபோட்டோ காப்பி எடுத்தால் ஃபோட்டோ காப்பி வந்து ஒரிஜினலோட வேரிஃபை பண்ண வேணும். முகவரி சரிபார்ப்பு ஆவணத்தின் நகராதுரையும் அட்ரஸும் வந்து சரிபார்க்கப்படுவாங்க. இலங்கை பிரஜை அல்லாத வாடிக்கையாளர்களுக்கான கணக்குகளின் விஷயத்தில் செல்லுபடியாகும் விசா அனுமதியின் நகல், அப்ப அந்த விசாவும் வந்து இந்த ஒரிஜினலோட கிராஸ் செக். நிதி நிறுவனத்தின் சான்றளிப்புடன் நகல்களில் வைக்கப்பட்டுள்ளது. அப்ப அந்த எடுக்கிற எஃப்ஐ நிதி நிறுவனம் வந்து செட்டிய பண்ணி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோட வைக்க வேண்டும். கணக்கின் நோக்கம் சேவிங்ஸா இன்வெஸ்ட்மெண்டா அல்லது வணிக வருமானம் கொமர்ஷியல் இன்கம், லோன் ரீபேமெண்டா அல்லது குடும்ப வருமானம் பணம் அனுப்புதல் தானே, ஃபேமிலி இன்கமுக்கு அனுப்புறதா, ரெமிட்டன்ஸ் ஃபேமிலி ரெமிட்டன்ஸா என்னன்னு சொல்லி அந்த கணக்கத்தில் இருக்கிற நோக்கத்தை திருத்த வேணும். வருவாயின் ஆதாரம் சோர்ஸ் ஆஃப் இன்கம், விற்பனை மற்றும் வணிக வருவாய், லாபம், முதலீட்டு வருமானம், சம்பளம், குடும்ப பணம் அனுப்புதல், சொத்து விற்பனை, இப்ப இன்னண்டு வருமானம் வருது என்பது இருக்க வேணும். எதிர்பார்க்கப்படும் மாதந்த வருவாய் இதில் வந்து அந்த சிடியில இருக்கிறது 100,000 தொகையில் இருக்குதான் இது போடுறது. எதிர்பார்க்கப்படும் பரிவர்த்தனை முறை காசு பணம் காசோலை நிதி பரிமா டிரான்சர்ஸ். எதிர்பார்க்கப்படும் ஏனைய கட்சிதாரர்கள் பொருத்தமான கூட்டு கணக்கு வைத்திருப்பின் விவரங்கள் பரிமாற்றங்கள் இதில் வந்து நாங்க இதுல பார்த்திருக்கிறோம் வந்து அடையாளங்காலம் சரிவா தனிப்பட்ட அடையாளம் இந்த சிடிடி எடுக்க வெரிஃபிகேஷனுக்கு இதுல பார்ப்போம். வாடிக்கையாளர் இடர் விவர குறிப்பு. இடர் விவர குறிப்புன்னு சொல்றது கஸ்டமர் ரிஸ்க் ப்ரொஃபைலிங், அதன்படி ஆபத்து அளவை குறைந்த நடுத்தர உயர், அதாவது லோ மீடியம் ஹை, அப்ப இந்த பேசிஸ்ல வந்து அசஸ் பண்ண வேணும். ஒரு கஸ்டமர்ல வந்து கஸ்டமர் வந்து இருக்கே அவர்கிட்ட ரிஸ்க் எவ்வளவு அந்த கஸ்டமர் லோவா மீடியமா ஹையாண்டு அசஸ் பண்ண வேணும். சரிதானே, அப்ப ரேட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். வாடிக்கையாளராக வந்து அதை டிபெண்ட் பண்ணது கஸ்டமர் டைப். வாடிக்கையாளர் வந்து பல்வேறு வகையான வாடிக்கையாளர்களான குடியுரிமை அல்லது குடியுரிமை இல்லாத, அவ்வப்போது அல்லது ஒரு முறை, சட்டபூர்வமான நபர்கள், அரசியல் அதிகாரம் ஆட்கள், பெப் பொலிட்டிக்கல் எம்பவர்ட் பர்சன், பல்வேறு வகையான தொழில்கள், பல்வேறு வகையான தொழில்கள் என்றது டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒக்யூபன்ஸ் occupations, different type occupations, வேறு வேறு தொழில். இப்போ இவை வந்து இதை பார்த்து இந்த டிஃப்ரெண்ட் டைப் கஸ்டமர்ஸை பார்த்தா எங்களுக்கு அவைண்ட ரிஸ்கை வந்து மதிப்பிட வேணும். வணிகத்தின் புவியியல் இருப்பிடம் அல்லது வாடிக்கையாளர்கள் நாடு, இப்போ வாடிக்கையாளர் இருக்கிற நாட்டை பொறுத்தும் ரிஸ்க் இருக்குது. சில சில நாடுகளில் மோசடிகள் எக்கச்சக்கமாக நடக்கும். அப்போ சில நாடுகள் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் இலங்கை வந்து முதல் வந்து பட்டியல்படுத்தப்பட்டிருந்தது, இங்கே வந்து சரியான முறையில் பண மோசடிகளுக்கான நாடு அப்படி இப்படி என்று இருந்தது. பிறகு போன வருஷமும் அதுக்கு இன்னும் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம், அப்படி இல்லை இங்கே வந்து ஒழுங்காக இருக்குன்னு சொல்லி செய்யப்பட்டது 2018-19 செய்யப்பட்டது. வாடிக்கையாளர்களின் தயாரிப்புகள் சேவைகள் பரிவர்த்தனைகள் அல்லது விநியோக முறைகள் பண அடிப்படையிலானது, நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் அல்லது நேருக்கு நேர் அல்லாத எல்லை தாண்டிய, அப்போ இது கிராஸ் போர்டர் இப்படியான முறையில இந்த வாடிக்கையாளர்கள் ப்ராடக்ட் சர்வீசஸ் டிரான்சாக்ஷன் ஓ டெலிவரி சேனல்ஸ் ஆஃப் த கஸ்டமர் கேஷ் பேஸாக இருக்கலாம், ஃபேஸ் டு ஃபேஸ் ஓ நான் ஃபேஸ் டு ஃபேஸ் கிராஸ் போர்டர் எப்படியானது இருக்கலாம்னு சொல்லியும் இருக்கிறாங்க.
கஸ்டமர் ரீட் பண்ணிக்க இந்த விஷயங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். வாடிக்கையாளர் தொடர்பான வேறு ஏதேனும் தகவல், வேலை வாய்ப்பு வகை, வருமானம், செல்வத்தின் ஆதாரம், சட்ட அமைப்பு, லீகல் ஸ்ட்ரக்சர் இப்படியான விஷயங்களும் வந்து வாடிக்கையாளரை வந்து அசஸ் பண்றதுக்கு பார்க்குற விஷயங்களாக இருக்கும். கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ் வந்து நாங்கள் பார்த்தோம் வாடிக்கையாளர் விழிப்புணர்வு, இதில் இதிலையும் பிரித்து வச்சுட்டு இருக்குது. எந்த எல்லாம் ஒரே மாதிரி பார்க்கலாது, அது நாங்கள் ரிஸ்க் பேஸ் தானே பார்க்குறோம். இப்போ எளிமைப்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர் விழிப்புணர்வு, சிம்பிளிஃபைட் கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ், அடுத்தது என்ஹான்ஸ் கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ் வந்து இருக்கு, மேம்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர் பற்றிய விழிப்புணர்வு வந்து இருக்குது. இப்ப இதுல ஒரு வாடிக்கையாளர் இவ்வாறு மதிப்பிடப்படைக்குள்ள ஆபத்து குறைஞ்சவர் என்று சொன்னா அவரை எஸ்சிசிடி சிம்பிளிஃபைட் கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸை வந்து பின்பற்றலாம், குறைந்தபட்சம் சிசி. ஆபத்து அதிகம் உள்ளன்னு சொன்னால் இசிடிடி அதாவது என்ஹான்ஸ்ட் கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸை வந்து பாவிக்கணும், அதாவது மேம்படுத்தப்பட்டதை பாவிக்க முறையை வந்து பின்பற்ற வேணும், அதை ரிஸ்கை வந்து அசஸ் பண்றதுக்கு மதிப்பிடுறதுக்கு. இப்போ இயல்பாகவே அதிக ஆபத்து வகைகள் ஆறு அருக்கு இருக்குது, அதிக ஆபத்து உள்ளாக்கள் ஆறு இன்னங்களுக்கு பார்க்கணும் அதிகம். ஒன்று பெப், அரசியல் ரீதியாக அம்பலப்படுத்தவர்கள் அல்லது அரசியல் ரீதியாக செல்வாக்கு பெற்றவர்கள் என்ன பொலிட்டிக்கலி எம்பவர்ட் பர்சன்ஸ், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அடுத்தது தன்னார்வ என்ஜிஓஸ் இதெல்லாம் வந்து ஆபத்து நிறுவனங்கள், லாப நோக்கமற்ற நிறுவனங்கள் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ், அதிக ஆபத்துள்ள நாடுகளைச் சேர்ந்த வாடிக்கையாளர்கள் ஹை ரிஸ்க் கண்ட்ரிஸ், இந்த கஸ்டமர்ஸ் வந்து ஹை ரிஸ்க் கண்ட்ரிஸ்ல இருந்து வருவினும் சில நாடுகள் எங்களுக்கு தெரியும், அது லிஸ்ட் பண்ணி இருக்குது. இவ வந்து அதிக ஆபத்துள்ள நாடாக்கள். இப்ப மேம்படுத்தப்பட்ட சிஜிடி செய்வது எப்படி எப்படி செய்யறது இந்த கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ், மேம்படுத்தப்பட்ட சிஜிடிக்கு சிடிடியை விட அதிக அளவு ஆய்வு தேவைப்படுது. சாதாரணமாக கஸ்டமர் டெலிஜென்ஸ் செய்யறதை விட அந்த மேம்படுத்தப்பட்ட சிடிடி செய்யறதுக்கு கொஞ்சம் அதிக கூட இது தேவை. வாடிக்கையாளர் மற்றும் நன்மை பெறும் உரிமையாளர் குறித்து கூடுதல் தகவலை பெற வேண்டும். கூடுதலான இன்ஃபர்மேஷன் எடுக்கணும் வாடிக்கையாளர் கஸ்டமர் மற்றது பெனிஃபிஷரி கூட எடுக்க வேணும். அடுத்தது மூத்த நிர்வாகத்திடம் ஒப்புதல் போடுதல், இதுக்கு வந்து சீனியர் மேனேஜ்மெண்ட்டை வந்து அப்ரூவல் எடுக்க வேணும். இந்த அசஸ்மெண்ட் செய்ய வணிக உறவின் நோக்கம் குறித்த கூடுதல் தகவலை பெறுதல், கஸ்டமர் இந்த ரிலேஷன்ஷிப் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து அவர் இன்டென்டட் நேச்சர் ஆஃப் அதாவது இன்டென்டட் தானே இன்டென்டட் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் செய்ய போகின்ற பிசினஸ் தொடர்பான கூடுதல் தகவலை பெற வேணும். வாடிக்கையாளர் மற்றும் நன்மை வைக்கும் உரிமையாளரின் அடையாள தரவை தொடர்ந்து புதுப்பித்தல் ரெகுலரா அப்டேட் பண்ணிக்கொள்ள வேணும். அவருடைய ஐடென்டிபிகேஷன் வருங்கால அல்லது நிகழ்த்தப்பட்ட பரிவர்த்தனைகளுக்கான காரணங்களை விசாரித்து பதிவு செய்யப்பட்ட செய்த பழைய டிரான்சாக்ஷன்ஸ்களை கிடக்கிட கேட்டு அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள வேணும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த ஒன்று இருக்குது டிலேட் வெரிஃபிகேஷன், டிலேட் வெரிஃபிகேஷன் இஸ் அலவுட், சில சந்தர்ப்பங்களில் இந்த தாமதமான சரிபார்ப்பு அனுமதிக்கப்படுறது இந்த சிடிடி செய்யக்கல. ஒன்று விதி 32 செக்ஷன் ரூல் 32 சொல்லப்படுகிறது, வணிக உறவில் நுழைவதற்கு முன்பாகவோ அல்லது அதற்கு நுழையும் போதோ வாடிக்கையாளர் மற்றும் நன்மை பயக்கும் உரிமையாளரின் அடையாளத்தை சரிபார்க்க ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் தேவைப்பாடு உள்ளது. அப்போ ஒரு ஆள் வந்து உள்ளுக்கு நுழையவோ அதுக்கு முதலே வந்து சரிபார்க்க வேண்டிய தேவை நிறுவனத்துக்கு இருக்கிறது. ஆனா வாடிக்கையாளரின் ஆபத்து நிலை குறைவாக உள்ளது, வணிக உறவுக்குள் நுழையும் கட்டத்தில் சரிபார்ப்பு சாத்தியமில்லை
MLTL EF மீதான எந்த சந்தேகமும் இல்லை. MLTL மணி லாண்டரிங் அல்லது டெரரிஸ்ட் ஃபைனான்ஸ் சந்தேகம் இல்லை. அப்படி இருக்கேக்க உடனே பாக்கி இல்லாம வெரிஃபிகேஷன் செய்யலாம இருக்கும். கணக்கு திறக்கப்பட்ட நாளிலிருந்து சரிவாபு 14 வேலை நாட்கள் வரை தாமதமாகும். முக்கியமான சந்தர்ப்பங்கள் நேரம் எலவுட் அது செய்யறது. வாடிக்கையாண்ட ஆபத்தினுள்ள குறைவு வணிகரைக்குள்ளையும் கட்டத்தில் சரிவாப்பு சாத்தியம் இல்லை. MLTF மீதான சந்தேகம் இல்லை. அப்படியா இருக்கீங்களை திறக்கப்பட்ட நாளிலிருந்து 14 நாளுக்கு செய்யலாம். தாமதமான சரிவாப்பின் ஆபத்தை நிர்வகிக்கலாம். இதுல வந்து அப்படி பிந்தி செய்யக்குள்ள சில ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்கை வந்து மேனேஜ் பண்ண வேணும். மேனேஜிங் ஆஃப் ரிஸ்க் டிலேட் வெரிஃபிகேஷன் செய்யாம பிசினஸ் செய்துட்டு போக போறோம். அப்ப ரிஸ்க் இருக்கு, அதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு பார்ப்போம். தாமதமான சரிபார்ப்பின் ஆபத்தை நிர்வகிக்க நிதி நிறுவனம் ஃபினான்சியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தாமதமாக போனால் நடவடிக்கை எடுக்கணும். இதில் செய்யக்கூடிய பரிவர்த்தனை எண்ணிக்கை வகை மற்றும் அளவு ஆகியவற்றை கட்டுப்படுத்தலாம். டிரான்சாக்ஷன்ஸ் வந்து லிமிட் பண்ணலாம். தொகை வகையாயோ அல்லது நம்பர்ஸ் வகையாயோ கட்டுப்படுத்தி செய்யலாம் என்றால் இன்னும் வெரிஃபிகேஷன் முடியல. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வாடிக்கையாளர் மற்றும் நன்மை பயக்கும் உரிமையாளரின் அடையாளத்தை சரிபார்க்கும் முன் ஒரு வணிக உறவை ஒரு FI நிதி நிறுவனம் ஏற்படுத்துவது அல்லது ML சரிதானே பணதுவிதாக்கம் அல்லது டெரரிஸ்ட் ஃபினான்சிங் அபாயத்துடன் ஒரு வாடிக்கையாளருடன் எந்த ஒரு பரிமாற்றத்தையும் நடத்தக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாடிக்கையாளர் மற்றும் நன்மை பயக்கும் உரிமையாளர் பெனிஃபிஷரி அடையாளத்தை சரிபார்க்கம் இதுலயும் மற்ற ரிஸ்பெக்ட் பார்க்கல ஐடென்டிபிகேஷனை சரியா பார்க்க முதல் அவையோட வந்து இந்த ஒரு டிரான்சாக்ஷனை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்லப்படுறது. அப்ப இது வந்து இந்த ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்றதுன்ற சொல்லுது. ஐடென்டிஃபை பண்ணிருந்து ரிஸ்க் மற்றும் மிச்ச இன்ஃபர்மேஷன்ஸை அசஸ் பண்ண முதல் டிரான்சாக்ஷன்ஸை வந்து லிமிட் பண்ணலாம். ஆனா ஐடென்டிஃபை பண்ணாட்டி பெனிஃபிஷரியோ அல்லது கஸ்டமரியோ சரியா ஐடென்டிஃபை பண்ணாட்டி அவரோட ஒரு டிரான்சாக்ஷன் செய்யக்கூடாது என்று சொல்லித்தான் சொல்லப்படுகிறோம். ஆன்கோயிங் டியூ டிலிஜென்ஸ் ஆன்கோயிங் டியூ டிலிஜென்ஸ் என்று சொன்னால் தொடர்ந்து கொண்டிருக்கும் விழிப்புணர்வு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற செய்ய வேண்டிய நாங்கள் பிசினஸ் செய்து கொண்டு இருக்கோம். பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறதுக்குள்ள அந்த தொடர்ந்து இதெல்லாம் செய்து கொண்டுதான் இருக்க வேணும். அப்போ வாடிக்கையாளரின் ஆரம்ப ஏற்றுக்கொள்ளலின் பின்னர் வாடிக்கையாளரின் இடர் சுய விவரத்தை நிதி நிறுவனம் வந்து தொடர்ந்து மதிப்பாய்வு செய்து புதுப்பிக்க வேண்டும். ஒரு வாடிக்கையாளருடனான அனைத்து வணிக உறவுகளையும் நிதி நிறுவனம் தொடர்ந்து கண்காணிக்கும். நிதி நிறுவனம் தகவல்களை பெற்று அனைத்து சிக்கலான வழக்கத்துக்கு மாறாக பெரிய பரிவர்த்தனைகள் மற்றும் அனைத்து அசாதாரண பரிவர்த்தனைகளின் பின்னணியையும் நோக்கத்தையும் ஆராயும். இதுதான் வந்து தொடர்ந்து ஆன்கோயிங் டியூ டிலிஜென்ஸ் என்று சொன்னால் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு வாடிக்கையாளர் ஆரம்பிட்டு ஏற்றுக்கொள்ளக்கு பிறகு வாடிக்கையாளர் சுயவரம் இடர் சுய விவரத்தை வந்து தொடர்ந்து மதிப்பாய்வு செய்து புதுப்பிச்சு கொண்டிருக்கிறது. சிடிடி வாடிக்கையாளர் அனைத்து வணிக உறவுகளையும் தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறது, முன்னிட்ட பண்ணி கொண்டிருக்கிறது. மற்றது நிதின் விவரம் வந்து அவற்றை இன்ஃபர்மேஷன் தகவல்களை வந்து பெற்று சிக்கலான வழக்கத்துக்கு மாறாக பெரிய பரிவர்த்தனை பெரிய டிரான்சாக்ஷன் இருந்தால் நார்மல் டிரான்சாக்ஷன் டிஃபரெண்ட் டிரான்சாக்ஷன் இருந்தால் அதை வந்து சாதாரண பரிவர்த்தனை பின்னஞ்சேர்த்து நோக்கத்தை வந்து ஆராய வேணும் என்று சொல்லப்படுகிறது. இது வந்து ஆன்கோயிங் டியூ டிலிஜென்ஸ். கால இடைவெளிகளில் கால இடைவெளி என்று சொல்லப்படுறதில் பீரியோடிக் பீரியோடிக் ரிவ்யூ ஆஃப் சிடிடி
கால இடைவெளிகளில் வாடிக்கையாளர் பற்றிய விழிப்புணர்வு எப்பொழுது சிடிடி தகவலை மதிப்பாய்வு செய்து எப்படி வரையக்குள்ள இடக்கட கால இடைவெளி செய்ய எப்ப செய்கிறது என்று பார்த்தால் as and when அப்பவும் செய்யலாம் அப்பவும் பீரியோடிக்கலி செய்யணும் முடக்கட உள்ளக கொள்கைகளால் தீர்மானிக்கப்படும் அப்ப அந்த நிறுவனம் ஒரு பேங்க்னு சொன்னா அந்த பேங்க் வந்து இந்த இன்டர்னல் ப்ரொசீஜர்ஸ் வந்து அதை டிசைட் பண்ணி வச்சிருக்கணும் ஒரு இப்ப இந்த கஸ்டமர்ஸ்க்கு செய்கிறது இடைவெளி காலம் வாடிக்கையாளர் அபாயத்துடன் தொடர்பானதாக இருக்கணும் அப்ப அவருடைய ரிஸ்கோட அந்த கஸ்டமரின் ரிஸ்க் பேஸ டிசைட் பண்ணித்தான் இந்த சிடிடி இந்த ஃப்ரீக்குவென்சி இருக்க வேண்டும் இது போன்ற அசாதாரண பரிவர்த்தனைகளின் பின்னணி மற்றும் நோக்கம் விசாரிக்கப்படும் மற்றும் FIU வின் பயன்பாட்டுக்காக கண்டுபிடிப்புகள் பதிவு செய்து செய்யப்பட்டு வைக்கப்படும் அன்யூஷுவல் தானே அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தால் அன்யூஷுவல் சொல்லிக்கல அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அதிண்ட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எடுத்து விசாரிச்சு வச்சு கொள்ள வேணும் ஏனண்டா திடீரெண்டு FIU வந்து கேட்டால் FIUக்கு விளக்கம் குடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஏற்கனவே இருக்கும் வாடிக்கையாளர்கள் சிடிடி தொடர்பான திருப்தியற்ற தகவல்களை வழங்கினால் அத்தகைய வாடிக்கையாளர் உறவு அதிக ஆபத்து என்று கருதப்படும் மற்றும் மேம்பட்ட சிடிடி நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படும் அப்ப ஏற்கனவே இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து பீரியோடிக் ரிவ்யூன்னு நாங்க சொன்னாங்களா இடக்கட செய்யற ரிவ்யூ செய்யறது அவையின் தார இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை இல்லாட்டி நிதி நிறுவனத்துக்கு திருப்தி இல்லாட்டி அவையின் உறவு வந்து அவையோட உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ரிஸ்க் ஆனது என்று கருதப்பட்டால் அவைக்கு சாதாரண சிடிடி அல்ல கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் இல்லை என்ஹான்ஸ்ட் மேம்பட்ட சிடிடி கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் வந்து செய்ய வேண்டி வரும் அடுத்தது வந்து அவ்வப்போது வரும் வாடிக்கையாளர்களுக்கு அது எனக்கு சரியாக சொல்ல டிரான்ஸ்லேட் பண்ண தெரியல வாக்இன் கஸ்டமர்ஸ் என்று சொல்றது ஒகேஷனல் கஸ்டமர்ஸ் ஒன் ஆஃப் கஸ்டமர்ஸ் வாக்இன் அதாவது ஒகேஷனல் கஸ்டமர்ஸ் ஒன் ஆஃப் கஸ்டமர்ஸ் வாக்இன் கஸ்டமர்ஸ் இந்த இருந்துட்டு பாருங்க வரவீனம் இந்த கஸ்டமர்ஸ் வேக்கி வந்து வெரிக்கையும் சிடிடி செய்ய சொல்லினோம் என்னென்றால் வந்து போற டிரான்சாக்ஷன் வந்து அவர்களுடைய சட்ட விரோதமாக பெற்ற பணத்தை சட்டபூர்வமாக்கக்கூடிய தன்மை இருக்கு அதனுடைய இதை பார்க்கணும் உண்டு 2 லட்சத்தை தாண்டிய வங்கி கட்டளை பே ஓர்டர்ஸ் எடுக்கலாம் அல்ல டிராப்ட் எடுக்கலாம் இது போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் காசா டிபாசிட் பண்ணி அவர்கள் எடுக்கக்கூடியதுக்கு வரலாம் அல்லது 2 லட்சத்தை தாண்டிய வேறு ஏதேனும் பரிவர்த்தனைகள் டிரான்சாக்ஷன் அல்லது இணைக்கப்பட்ட பரிவர்த்தனைகளும் தொடர் அதாவது செயின் ஒரு லிங்க் இருக்கலாம் ஒரு டிரான்சாக்ஷனோடு சம்பந்தப்பட்டு அப்படியே நேரத்தில் வர கஸ்டமர்ஸுக்கும் வந்து கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து எடுக்க வேணும் என்று சொல்லப்படுகிறது ஐயோ வந்து சொல்றது அவ்வப்போது வரும் கஸ்டமர்ஸ் வாக்இன் கஸ்டமர்ஸ் இதில் எடுக்கிறது மூன்றாம் தரப்பு வாடிக்கையாளர்கள் தேர்ட் பார்ட்டி கஸ்டமர்ஸ் மூன்றாம் தரப்பு வாடிக்கையாளர்களால் தனித்தனியாகவோ அல்லது மொத்தமாகவோ செய்யப்பட்ட எந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்திலும் ₹2 லட்சத்துக்கு அல்லது அதற்கு சமமானவை பதிவு செய்யப்பட வேண்டும் மூன்று தேர்ட் பார்ட்டி கஸ்டமர்ஸ் வந்து அவையால் போடுற டிபாசிட்ஸ் அது 2 லட்சம் அல்லது ஒரு ஃபாரின் கரன்சியாயும் இருக்கலாம் அல்லது அதுக்கு சமமானதாயும் இருக்கலாம் 2 லட்சம் ரூபாய்க்குண்டு அதுகளும் வந்து கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ் எடுக்கணும் அப்போ அவற்ற டிபாசிட் பண்ணிக்க அந்த உங்களுக்கு தெரியும் இப்போ கேஷ் டிபாசிட் ஸ்லிப்பர் பேங்க்கில் டீட்டெயில்ஸ் போட்டுக்கணும் 2 லட்சம் அல்ல அதுக்கு மேற்பட்ட 2 லட்சம் அதல்லது அதற்கு மேற்பட்டவை என்று சொன்னால் அதில் விவரங்கள் போடுவோம் ஒரு ஆள் தேர்ட் பார்ட்டி டிபாசிட் பண்ணுறதா இருந்தால் அவருடைய பெயர் முகவரி ஐடென்டி கார்டு நம்பர் டிபாசிட்டின் நோக்கம் மற்றது அவருடைய கையொப்பம் இதை விட அவருடைய தொலைபேசி இலக்கமும் இப்போ போட வேணும் தொலைபேசி இலக்கத்தில் போட தொலைபேசி இலக்கமும் கேட்கப்படும் தேர்ட் பார்ட்டி டிபாசிட்ஸ் இதில் வந்து ரிஸ்க் அசஸ் பண்ணுறதுக்காண்டி கேட்கப்படுகின்ற விடயங்கள்
இதல தேர்ட் பார்ட்டி என்று சொல்லியக்குள்ள கணக்குடன் தொடர்புட்ட அங்கீகாரம் பெற்ற வணிக நிறுவனங்களின் எழுத்தர்கள் கிளார்க்ஸ் கணக்காளர்கள் அக்கவுண்டன்ஸ் பணியாளர்கள் எம்ப்ளாயீஸ் முகவர்கள் ஏஜென்ட்ஸ் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் மூன்றாம் தரப்பினராக கருதப்பட மாட்டார்கள். ஏனென்றால் இந்த நிறுவனங்களில் கம்பெனிகளில் வேலை செய்கிறார்கள் வந்து அவன் எம்ப்ளாயீஸ் வந்து எங்களுக்கு பேங்க்களுக்கு வந்து கேஷ் டிபாசிட் விட்ரோவல்ஸ் இதெல்லாம் செய்து கொண்டிருப்பினோம். அவையை வந்து நாங்கள் தேர்ட் பார்ட்டி என்று எடுக்கிறது இல்லை. அவை வந்து ஒத்தரைஸ்ட், அவை வந்து அந்த கம்பெனியின் டிரான்சாக்ஷன்ஸை வந்து செய்கிறதுக்கு கம்பெனியால் அனுப்பப்பட்டார்கள். அவர்களை வந்து இந்த சிடிடி செய்யறதுக்கு நாங்கள் அவருடைய தேட்டப்படுறது இல்லை. அரசு சாரா நிதி அரசு சாரா நிறுவனங்கள் அதாவது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என்ஜிஓன்னு சொல்றது, லாப நோக்கற்ற நிறுவனங்கள் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் அல்லது தொண்டு நிறுவனங்கள், இது இயல்பாகவே அதிக ஆபத்து மற்றும் மேம்படுத்தப்பட்ட சிடி நடவடிக்கை உட்படுத்த வேண்டும். இதில் வந்து ஹை ரிஸ்க், அப்போ இவைக்கு வந்து என்ஹான்ஸ்ட் கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ் வந்து உட்படுத்த வேண்டும். கணக்குகள் முறையான நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும் பரிவர்த்தனைகள் அறிவிக்கப்பட்ட குறிக்கோள்கள் மற்றும் நோக்கங்களுடன் பொருந்தக்கூடியவை என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும். அதை வந்து பேங்க் பார்த்துக்கொள்ளணும். வந்து ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு நோக்கத்துக்காண்டி பாவிக்கப்படுகுதா, அதில் வர டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அதிண்ட நோக்கத்தோட மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி போகுதான்றதையும் பார்க்கணும். தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அல்லது அறக்கட்டளை ட்ரஸ்ட் என்ற பெயரில் கணக்குகள் திறக்க வேண்டும். கணக்குகளை இயக்க அதிகாரம் பெற்ற நபர்கள் மற்றும் அவர்களின் ஆட்சி குழுக்களின் உறுப்பினர்கள் மேம்பட்ட சிடிடி நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அந்த கணக்களை வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்களும் அவருடைய கவர்னிங் ஆட்சி குழு உறுப்பினர் கவர்னிங் மெம்பர்ஸ் சொல்றது அந்த கவர்னிங் பொடி இருக்கு தானே, அந்த மெம்பர்ஸ் வந்து செயற்குழு உறுப்பினர்கள் அல்ல நிர்வாக உறுப்பினர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கும் வந்து கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ் வந்து செய்யப்பட வேண்டும். எங்க வருது என்னத்துக்கு செலவழிக்கின்ற பார்க்கறது அவர்களுடைய நோக்கங்கள் தான் எங்களுக்கு தெரியணும். அவர் தான் செய்கிறார்கள், கணக்கை ஆப்ரேட் பண்றாக்களும் அதிண்ட ஆட்சி குழு உறுப்பினர்களை பற்றியும் நடவடிக்கை சீரீதி எடுக்க வேண்டும். தன்னார்வ தொண்டு நிறுவனம் என்பிஓன்றது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அல்லது தொண்டு நிறுவனத்தின் ஆட்சி குழுக்களின் தனிப்பட்ட கணக்குகளை தொண்டு நோக்கங்களுக்காக அல்லது நன்கொடைகளை சேகரிக்க அனுமதிக்க கூடாது. இதுல உள்ள ஆபத்து இதற்கு ஒபிஷியல் அக்கவுண்ட் இருக்கத்தக்கதா வேறு அக்கவுண்ட்களுக்குள்ளால அவர்கள் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் செய்ய வழிகடுவினம் அதற்கு வந்து அனுமதிக்க கூடாது நிதி நிறுவனங்கள். தொண்டு நிறுவனம் வந்து ஆட்சி குழுக்களின் தனிப்பட்ட இந்த பர்சனல் அக்கவுண்ட்களுக்குள்ளால இந்த டொனேஷன்ஸ் கிஃப்ட்களை வந்து அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லப்படுது. அப்ப இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்தோம். அரசு சாரா நிறுவனம் லாப என்பிஓக்கள் இதுகளின் செய்கிறது. அரசியல் ரீதியாக வெளிப்படுத்தப்பட்ட நபர்கள் இது கொஞ்சம் ஆபத்தானது. பொலிட்டிக்கலி எம்பவர்ட் பர்சன்ஸ் அரசியல் ரீதியாக வெளிப்படுத்தப்பட்ட நபர்கள் என்பது உள்நாட்டிலோ அல்லது ஒரு வெளிநாட்டிலோ அல்லது ஒரு சர்வதேச அமைப்பிலோ முக்கிய பொது செயல்பாடுகள் ஒப்படைக்கப்பட்ட ஒரு நபர் அல்லது ஒரு மாநில தலைவர் அதாவது ஸ்டேட் பிரசிடென்ட் அல்லது அரசாங்கத்தின் தலைவர், ஒரு அரசாங்கத்தில் முக்கிய பதவி உள்ளால் ஒரு அரசியல்வாதி, ஒரு மூத்த அரசாங்க அதிகாரி, ஒரு சீனியர் அரசாங்கத்தில் ஒரு நிறுவனத்தின் சேர்மனோ போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் தான் சொல்றது, ஒரு நீதித்துறை அதிகாரி அல்லது இராணுவ அதிகாரி, அரசுக்கு சொந்தமான கூட்டுத்தாபனம், அரசு அல்லது தன்னாட்சி அமைப்பின் மூத்த நிர்வாகி, இவை வந்து பெப்புக்கண்டவர் இது பொலிட்டிக்கலி எம்பவர்ட் பர்சன்ஸ்க்கு வருகிறார். ஆனா அங்க இருக்கிற மிடில் மேனேஜ்மெண்ட் கீழ்த்தர மிடில் நடுத்தர வரிசை அல்லது இளநிலை ஜூனியர் ஆபீசர்ஸ் மிடில் மேனேஜ்மெண்ட் உள்ளாக்கள் இவை வந்து பெப்புக்குள்ள வராயின. அந்த சீனியர் மேல உள்ளாக்களும் பொலிட்டிக்கலி மேல உள்ள இதாக்களை என்ன சொல்றது பெப்புன்னு சொல்றது, இவ வந்து அதிக
ஹைலி அதாவது சொல்றது என்ஹான்ஸ்ட் டியூ கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸை வந்து செய்ய வேணும் வைக்கி என்ற பேர் வந்து அதிக அளவிலான பரிமாற்றங்களை செய்யார்கள். இவையில அதிக ஆபத்து இருக்கு, ஹை ரிஸ்க் இருக்கு. வேலை பெப்பை தீர்மானிக்க பொருத்தமான உள்ளக கொள்கைகள், நடைமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள். அப்ப இதை வந்து அந்தந்த நிறுவனம் வந்து இன்டர்னல் ப்ரொசீஜர்ஸ் வந்து பாலிசிஸ் ரெகுலேஷன்ஸ் கண்ட்ரோல்ஸை வந்து வச்சிருக்க வேணும், டிசைட் பண்ணி இருக்க வேணும். வணிக உறவில் நுழைய உயர் நிர்வாகத்தின் ஒப்புதல் பெற வேணும். அப்ப இவ வந்து பிசினஸ் ரிலேஷன்ஷிப்புக்கு வரைக்குள்ள ஹையர் மேனேஜ்மெண்ட் அப்ரூவலை எடுக்க வேணும். நிதி மற்றும் செல்வத்தின் ஆதாரங்களை அடையாளம் காணவும் நிதி மற்றும் செல்வத்தின் நன்மை பயக்கும் உரிமையை அடையாளம் காணவும். இது வந்து சோர்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். Source of funds and wealth. Oh, beneficial ownership of funds and wealth. இதை வந்து நிதி மற்றும் செல்வத்தின் ஆதாரங்களை அடையாளம், அல்லது நிதி மற்றும் செல்வத்தின் நன்மைக்கும் உரிமையை அடையாளம் காணவும். இதுவும் வந்து டியூ டெலிஜென்ஸ்ல வந்து பார்க்க வேணும். பொதுவாக கிடைக்கக்கூடிய தகவல்களின் மறு ஆய்வு, கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ரிவ்யூ பண்ண வேணும். தகவல்களின் தொடர்ச்சியான கண்காணிப்பு போன்ற பெப்புடனான வணிக அறவுகளின் மேம்பட்ட கண்காணிப்பை நடத்துதல், என்ஹான்ஸ்ட் டியூ டெலிஜென்ஸை செய்ய வேணும். டிரான்சாக்ஷன்ஸ் அவையின் அதாவது பொலிட்டிக்கலி எம்பவர்ட் பர்சன்ஸோட உள்ள அவர்களுடைய கணக்குகள் தொடர்பான டிரான்சாக்ஷன்ஸை வந்து செய்ய வேண்டும். இதுதான் வந்து பெப்புக்கு உள்ள செய்ய வேண்டிய டியூ டெலிஜென்ஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இனி அடுத்தது பார்ப்போம், அதிக இடர் நாடுகளின் வாடிக்கையாளர்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள், கஸ்டமர்ஸ் அண்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ஃப்ரம் ஹை ரிஸ்க் கண்ட்ரிஸ். ஹை ரிஸ்க் கண்ட்ரிஸ் என்று அநேகமாக ஷெட்யூல் பண்ணப்பட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும் நிறைய நாடுகளில் ஆபத்து அங்கே வந்து ஒரு இது இல்லாத நாடுகளுக்குள்ள போயிக்க சான்ஸ் சிகிச்சைக்கு ஆபத்து இருக்குன்னு தெரியும். அந்த நாடுகளோட செய்யற ரிஸ்க் உள்ள நாடுகளோட செய்யக்குள்ள என்ஹான்ஸ்ட் டியூ டெலிஜென்ஸ், அந்த நாட்டுக்கு வாடிக்கையாளர்கள் என்ஹான்ஸ்ட் கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ் தான் செய்ய வேணும். மேம்பட்ட சிடிடி நடவடிக்கைகளை அதிக ஆபத்துள்ள நாடுகளிருந்தான வணிக உறவுகள் மற்றும் பரிவர்த்தனைகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் நிதி நிறுவனங்கள் பயன்படுத்துதல் வேண்டும். அவைக்கு வந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. FIU தனது அதிகாரபூர்வ இணையதளத்தில் அதிக ஆபத்துள்ள நாடுகளின் பட்டியலை வெளியிடுகிறது. ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து தன் ஒஃபிஷியல் வெப்சைட்ல வந்து இந்த இப்படியான கண்ட்ரிஸ்ன்ற லிஸ்டை வந்து அடிக்கடி வெளியிட்டு கொண்டிருக்கும். அதில் சீக்கிரதும் இருக்கு, கூட்டுறதும் குறைஞ்சோன்றும் இருக்கும். இப்போ அதுகளை வந்து பார்த்து கொண்டு இருக்க வேணும். பொருத்தமான எதிர் நடவடிக்கைகளை பயன்படுத்துதல், வணிக உறவுகள் அல்லது நிதி பரிவர்த்தனைகளை குறைத்த இதுக்கு வந்து சூட்டபிள் ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கொள்ள வேணும். கவுண்ட் ஆக்ஷன்ஸ் அப்ளை அப்ரோப்ரியேட் கவுண்ட் மெஷர்ஸ் சொல்றது, பொருத்தமான எதிர் நடவடிக்கைகளை மேற்கொள்றது. அப்படின்னு சொன்னா வணிக உறவுகள் அல்ல நிதி பரிவர்த்தனைகளை வந்து குறைக்கிறது, ரிஸ்க் கூடேக்குள்ள அதில் குறைக்கிறது. மீளாய்வு செய்தல் மற்றும் திருத்தல், தேவைப்பட்டால் தொடர்பாடல் வங்கி உறவுகளை நிறுத்த, தொடர்பாடல்ன்றது கொரஸ்பாண்டன்ஸ் பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ இதுகளை வந்து இப்போ ரிவ்யூ பண்ண வேணும். மற்றது தேவையென்றால் நிப்பாட்டலாம். கொரஸ்பாண்டன்ஸ் பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸை வந்து கொரஸ்பாண்டன்ஸ் பேங்கோட டிரான்சாக்ஷன்ஸை நிப்பாட்ட வேண்டிய ஹை ரிஸ்க் கண்ட்ரியோட உள்ள
வழிதல் ரிவ்யூ பண்ணால் அந்த சிடிடி கஸ்டமர் ரிவ்யூ சிடிடியை வந்து ரிவ்யூ பண்ணி கொண்டு தான் இதெல்லாம் வந்து இந்த ரிஸ்கை வந்து அசஸ் பண்ணத்தான் செய்ய வேண்டி இருக்குது. எஃப்ஐயுவால் குறிப்பிடப்படும் வேறு எந்த நடவடிக்கையையும் மேற்கொள்ளுதல், இப்போ இந்த ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டால் சொல்லப்படுற இதை விட அவ்வப்போது வேறு ஏதாவது நடவடிக்கைகள் வந்து அறிவுறுத்தல்களை வந்து எஃப்ஐயு தந்தால் அந்த நடவடிக்கைகளையும் செயல்படுத்த வேணும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதிக ஹை ரிஸ்க் கண்ட்ரிஸுக்கு என்ன செய்யணும், மேம்பட்ட சிடி நடவடிக்கைகள் அதிக ஆபத்துள்ள நாடுகள் இருந்தான வணிக உறவுகள் மற்றும் பரிவர்த்தனைகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் பயன்படுத்தல் வேண்டும். மற்ற எஃப்ஐயு வந்து இந்த வெப்சைட்டில் இந்த ஹை ரிஸ்க் கண்ட்ரிஸ் லிஸ்ட்டை வெளியிட்டும் அதை பார்த்துக்கொண்டு அதோட உள்ள அங்கேருந்து வர வாடிக்கையாளர்களுக்கு வந்து இந்த என்ஹான்ஸ்ட் சிடிடி செய்ய வேண்டும். மற்றது சூட்டபிள் பொறுத்த அப்ரோப்ரியேட் நடவடிக்கைகளை கவுண்டர் ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டும். தேவைப்பட்டால் ரிஸ்க் கூட வேறந்தால் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் டிரான்சாக்ஷன்ஸை குறைக்கிறது, ரிவ்யூ செய்கிறது, மற்றது இனிமே இல்லை தேவைப்பட்டால் கொரஸ்பாண்டன்ஸ் பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸை வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து நிறுத்த வேணும். இன் அடிஷன் அவ்வப்போது தார நடவடிக்கைகளை வந்து எஃப்ஐயுவால் செயலை செய்ய வேணும். ஏனிய தேவைப்பாடுகள் அது வந்து விதி 95 சொல்லப்பட்டு இருக்குது. எந்த ஒரு வருங்கால வாடிக்கையாளர் அல்லது பயனாளியும் சந்தேகத்துக்குரிய பயங்கரவாத பட்டியல் அல்லது வழங்கப்பட்ட எச்சரிக்கை பட்டியலில் தோன்றுகிறாரா என்பதை ஒவ்வொரு எஃப்ஐயும் சரிபார்க்க வேண்டும். எந்த ஒரு வருங்கால வாடிக்கையாளர் அல்லது பயனாளியும் சந்தேகத்துக்குரிய பயங்கரவாத பட்டியல் அல்லது வழங்கப்பட்ட எச்சரிக்கை பட்டியலில் தோன்றுகிறார் என்பதை ஒவ்வொரு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனும் பார்க்கணும், நிதி நிறுவனம் பார்க்கணும். இப்போ இது வந்து இந்த அடிக்கடி சர்க்குலர்கள் வந்து கொண்டிருக்கும், சுற்று நிறுவனங்கள் வந்து கொண்டிருக்கும், யூஎன் சென்ஷன் லிஸ்ட்கள் வந்து கொண்டிருக்கும். அப்போ அந்த பட்டியலில் இருக்கிற நபர்களுக்கு கணக்குகள் திறக்கக்கூடாது. அப்படியானால் வந்து தோன்றுகிறான்னு இந்த சிடிடி சேர்க்கை ஏற்கனவே இருந்தாலும் அதில் அதானத்தை எஃப்ஐயுக்கு அறிவிக்க வேண்டும். இது விதி 95 96 செக்ஷன் விதி 96. கணக்கு ஆரம்பித்தல் கோரிக்கை பெறும் கிளையிலிருந்து நிரந்தர முகவரி வழங்கப்பட்ட வருங்கால வாடிக்கையாளரின் விஷயத்தில் இடம் மிக தொலைவில் இருக்கும் போது கணக்கை திறப்பதற்கான கோரிக்கையை நிதி நிறுவனம் ஊக்கப்படுத்தாது அல்லது நிராகரிக்கும். மேலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க மற்றும் சரியான காரணத்தை பதிவு செய்யாவிட்டால் எதிர்கால வாடிக்கையாளரின் குடியிருப்பு அல்லது வணிகத்துக்கு மிக அண்மித்த கிளையில் கணக்கை திறக்க வாடிக்கையாளர் கூறப்படுவார். செக்ஷன் விதி 96 சொல்லுதுன்னா கணக்கை திறக்க வந்து ஒரு ஆள் கேட்குள்ள வாடிக்கையாளர் அவர் அவற்ற வீட்டுக்கு கிட்ட ஒரு கிளை இருக்குது அல்லது பிசினஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு அவர் இருக்கிறது கிட்ட ஒரு கிளையை விட்டுட்டு இங்க வந்து தூர இடத்துல வந்து ஒரு கிளைக்கு கணக்கு திறக்க வரைக்குள்ள அதை பற்றி விசாரிக்கணும். ஏன் நீங்க அப்படி வரைக்கன்னு சொல்லி அவர் சரியான ஏற்றுக்கொள்ளப்பட்ட தகவல் அவர் கொள்ற விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தா கணக்கை திறக்கலாம், இல்லையன்னு சொன்னா பழமையாக வந்து வங்கியதை திறக்கிறேன் அப்ப வந்து என்ன செய்யும், அதை என்கரேஜ் பண்ற ஏற்றுக்கொள்ற இல்லை அவர் அங்க என்ன செய்யும், அவரு அந்த அவரை வீட்டுக்கு அல்லது அவருடைய தொழில் நிறுவனத்துக்கு அண்மையில் உள்ள வங்கி கிளையில போய் கணக்கை திறக்க சொல்லித்தான் வாடிக்கையாளர் கூறப்படுவார் அல்லது அந்த அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்படலாம். இது வந்து விதி 96. விதி 97 ஒரே வாடிக்கையாளரால் ஒரே நிதி நிறுவனத்தில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கணக்குகள் திறக்கப்பட்டால் அனைத்து கணக்குகளின் தொடர்ச்சியான சிடிடியை செயல்படுத்துவதற்காக அத்தகைய கணக்குகள் திறக்கப்பட்ட குறிக்கப்பட்ட நோக்கத்தை நிதி நிறுவனம் பதிவு செய்யும். ஒன்று அல்லது ஒரு கணக்குக்கு மேலே ரெண்டு மூன்று கணக்கு இருந்தா ஏன் திறக்கப்பட்டன்னு சொல்லி இந்த நிறுவனம் கேட்டு அது திறக்கப்பட்ட நோக்கம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க வேண்டும் என்றால்
ஏன் வேற பிரச்சனை வந்தால் அதற்கு மறுமொழி சொல்லக்கூடியதாக நிறுவனம் தன் பதிவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். ரைட். சட்ட நபர்கள் மற்றும் ஏற்பாடுகளுக்கான சிடிடி லீகல் பர்சன்ஸ், இதுல டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். இதுல வந்து ஒரு வகையான கஸ்டமர்ஸ் நாங்கள் இப்ப பார்த்தோம், வெளிநாட்டுல ரிஸ்க் உள்ள நாடுகள்ல உள்ள கண்ட்ரிஸ்ல இருந்து வர கஸ்டமர்ஸ் அப்படி என்று வேண்டா பார்த்து கொண்டு வரோம். சட்ட நபர்கள் இருக்கு, இப்ப லீகல் கஸ்டமர்ஸ் இருக்கு தானே, லீகல் கஸ்டமர்ஸ் என்று பாக்கியக்குள்ள சிடிடி ஃபோர் லீகல் பர்சன்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இப்போ கம்பெனி அதில் மாதிரி இருக்கிறவர்கள் வந்து லீகல் பர்சன்ஸ் சொல்றது. வாடிக்கையாளர் இயற்கையான நபர் இல்லாத இடத்தில் ஒவ்வொரு நிதி நிறுவனம் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனும் நியாயமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். வாடிக்கையாளரின் உரிமை மற்றும் கட்டுப்பாடு கட்டமைப்பை புரிந்து கொள்ளுதல், இப்போ வாடிக்கையாளருடைய உரிமை கட்டுப்பாடு கட்டுப்பாட்டு கட்டமைப்பை புரிந்து கொள்ளணும். வாடிக்கையாளர் சரி அடையாளம் கண்டு சரிபார்க்க வேணும். இறுதியில் வாடிக்கையாளர் சொந்த வாயத்திற்கும் அல்லது கட்டுப்படுத்தும் இயக்க நபர்களை தீர்மானிக்கும். ஒரு கம்பெனி என்ற கம்பெனி டைரக்டர் சார் என்றெல்லாம் தெரிய வேணும். இதுகள் வந்து இந்த சட்டப்படிய நபரின்ற சிடி அதில் சிடிடி எடுக்க வேணும். பொதுவான நபர்கள் பொதுவான சட்ட நபர்கள் மற்றும் சட்ட ஏற்பாடுகள், சட்ட நபர்கள் லீகல் பர்சன், உதாரணத்துக்கு வேற ஏற்கப்பட்ட கம்பெனி, தனியார், பிரைவேட், பப்ளிக், இதற்கு தானே ஆஃப்ஷோர் நிறுவனங்கள், உத்தரவாதத்தல் கரண்டிட் பை லயபிலிட்டி அப்படிலாம் இருக்குத்தானே சார். மற்ற சட்ட ஏற்பாடுகள் லீகல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ட்ரஸ்டி, இதில் வந்து சட்ட நிறுவனங்கள் இதுகளின் உண்மையான இதுக்குள்ள உண்மையான இயக்குநபர்லாருன்னு பார்க்கணும். இந்த ட்ரஸ்டி இதெல்லாம் இருக்குத்தானே பார்க்கணும். நன்மை பயக்கும் உரிமையாளர் வேறு இதில் பார்க்கணும். ஒரு இயற்கை நபர் சிறிதல்ல நபர்கள் இறுதியில யாருக்கு சொந்தம் அல்லது கட்டுப்பாடுகள் கொண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது. ஒரு வாடிக்கையாளர் மற்றும் அதன் இயக்க நபர் யாருடைய சார்பாக பரிவர்த்தனை நடத்தப்படுறது, யாருக்கு சார்பாக இந்த டிரான்சாக்ஷன் நடத்தப்படுறது. ஒரு சட்டபூர்வமான நபர் அல்லது ஏற்பாட்டின் மீது இறுதி கட்டுப்பாட்டை கொண்ட நபர்களும் அது ஒரு நன்மகைக்கு உரிமையாளர். ஒரு சட்டபூர்வமான நபர் அல்லது ஏற்பாட்டின் மீது அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இறுதி கட்டுப்பாட்டை கொண்ட நபர் ஒரு நன்மகைக்கு நபர். இவையெல்லாம் பார்த்து உண்மையான உரிமையாளர் யாருன்னு கண்டுபிடிக்க வேணும். அவை இந்த சிடிடி செய்யவான். உரிமையை மறைக்கிறதுக்கு சட்டவிரோத காரணங்கள் இருக்குது. என்றால் ஒரு ஒரு பின்னால ஒளிஞ்சிருந்துதான் இந்த சில செய்கிறது. அப்ப செய்யறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அது என்ன காரணங்கள் என்று பார்த்தால், ஒன்று ஒரு குற்றம் அல்லது குற்றவியல் வருமானத்தை மறைக்க அல்லது வசதி அளிக்கிறதுக்கு, அது செய்யற குறையான வழியில குற்றம் அல்லது ஒஃபென்ஸை வந்து அந்த வருமானத்தை அதால் சம்பாதிக்கிற வருமானங்களை மறைக்கிறதுக்கு, ஒன்று மோசடி அல்லது போன்சி திட்டங்கள் சொல்றது, வரி ஏய்ப்பு, டேக்ஸ் எவேஷன், பிரச்சார நிதியிடல் சட்டங்கள், பிரச்சார அந்த நிதியிடல் சட்டங்கள்னு சொல்லி வரையில கம்பெயின் ஃபினான்சிங் லோஸ், ஊழல் மற்றும் சுய கையாளுதல், கரப்ஷன், சரிதானே, ஊழலால சம்பாதிக்கிறது, மணி லோண்ட்ரிங், பண செலவியாக்கல், முடக்கி வைக்கும் நீதிமன்றம், போஸ்டோல் போர்ட்டன்னு சொல்றது நீதிமன்றம், கட்டளையிடப்பட்ட சொத்து மீட்பு, இதாவது நீதிமன்ற கட்டளை ஏதாவது முடக்கி சொத்துல அப்படி மீட்பு, இதுகளுக்காண்டி இப்படி தங்கட சொந்த பேரை மறைச்சு வேற இதுகளில் செய்வார்கள். உரிமையை மறைச்சு சட்டவிரோத காரணங்களால் செய்து உயர்ந்த நிறுவனங்களில் வேலை நடத்துற, அப்ப இதுகளுக்கு வந்து சரியான சீரீடு செய்வாங்க. நிதி நிறுவனம் டெரரிஸ்ட் ஃபினான்சிங், மணி லோண்டரிங், டிஎஃப் டெரரிஸ்ட் ஃபினான்சிங், அறியப்பட்ட சந்தேகிக்கப்படும் குற்றவாளிகளின் அடையாளத்தை மறைக்கவும், இதற்கு ஒரு கணக்கின் உண்மையான நோக்கத்தை மறைக்க, கணக்கு தொடர்பான நிதிகளின் மூல பயன்பாட்டை மறைக்கவும், அப்ப உண்மையா இதில் நோக்கம் வந்து ஒரு கணக்கின் உண்மையான நோக்கத்தை மறைக்க கணக்கின்ற கணக்கு தொடர்பான நிதிகளின் மூல சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் மற்ற அப்ளிகபிள் அந்த ஃபண்ட்ஸை யூஸ் பண்ற யூசேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இந்த வேலையால் செய்கிறது. உரிமையாளர் 10% ஓனர் வந்து நாங்கள் பார்க்கிறோம்,
ஓனர்ஷிப் உரிமையாக. பத்து வீதத்துக்கு மதியமான பங்கு வட்டி பங்குசாரர் பங்குதாரர் சதவீதம் வைத்திருக்கும் அனைத்து ஏற்கனவர்களும் அடையாளம் காணப்பட வேண்டும். பத்து வீதத்துக்கு மேலே ஒரு இடத்துல வச்சிருக்கிறார்கள் அடையாளங்கள். மேலும் நியாயத்தன்மை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு சரிபார்க்கப்பட வேண்டும். எந்த ஒரு ஏற்கனவரும் பத்து வீதத்துக்கு மேல் சொந்தமாக வைத்திருக்க வாய்ப்பில்லை. இந்த வழக்கில் கட்டுப்பாட்டு கொள்கை தீர்மானகரமாகிறது. பிற தேவைகள் அதர் ரிக்யூர்மெண்ட்ஸ். தேவைப்பாடுகள் அதர் ரிக்யூர்மெண்ட்ஸ் வருது. இதுல வந்து இந்த அதாவது தேவைப்பாடு வந்து ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கிறது. இந்த ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்டின் பிரிவு 4 மற்றும் விதிகள் 89 94 பதிவேடுகளை விளாலம் வச்சிருக்கணும் என்று சொல்லுது. குறைந்தபட்சம் 6 ஆண்டுகள் பதிவேடுகள் பராமரிக்கப்பட வேண்டும். உள்நாட்டு மற்றும் சர்வதேச பரிவர்த்தனைகளின் அனைத்து பதிவுகளும் அடையாள ஆவணங்களின் கணக்கு திறப்பு படிவங்கள் போன்ற சிடிடி செயல்முறை மூலம் பெறப்பட்ட அடையாள தரவுகளும் பதிவுகளவ உள்நாட்டு மற்றும் பரிவர்த்தனைகளின் அனைத்து பதிவுகளும் அதாவது டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ஸ் பதிவுகள் வச்சிருக்கணும். ரெக்கார்ட்ஸ் இருக்க வேண்டும். ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் இருக்க வேண்டும். இதை விட சிடிடி கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ் செய்த டாக்குமெண்ட்ஸும் அதில் செய்தப்பட்ட பெறப்பட்ட தகவல்களின் பதிவுகளும் 6 வருஷத்துக்கு இருக்கணும் என்று சொல்லப்படுது. பரிவர்த்தனை வாடிக்கையாளர்கள் அல்லது கணக்குகள் வழக்குகளில் ஈடுபட்டுள்ளன அல்லது நீதிமன்றத்தில் அல்லது வேறு பொருத்தமான அதிகாரத்துக்கு முன் ஆஜர்படுத்தப்பட வேண்டிய நீண்ட காலத்துக்கு நிதி நிறுவனங்கள் பதிவுகளை வைத்திருக்க வேண்டும். டிரான்சாக்ஷன்ஸ் கஸ்டமர் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து வழக்கு கேஸ்களுக்கு போகலாம். கேஸுக்கு போயிருந்தால் இது வந்து கோர்ட்ஸ் இன்றைக்கு அது 6 வருஷம் ஒன்று இல்லை, இன்னும் கன காலத்துக்கு வச்சிருக்க வேண்டியும் வரலாம். அதுகளை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டும். அடுத்தது அனைத்து சிடிடி தகவல்களும் பரிவர்த்தனை பதிவுகளும் உடனடியாக தொடர்புடைய உள்நாட்டு அதிகாரிகளும் மற்றும் எஃப்ஐயுக்கு கிடைப்பதை எஃப்ஐ நிதி நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும். அனைத்து அதாவது கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ் தகவலும் வந்து பரிவர்த்தனை பதிவு டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட்ஸும் வந்து மற்ற உடனடியாக தொடர்புடைய உள்நாட்டு அதிகாரிகள் அதற்கு தேவைப்படுற அதாவது லோக்கல் அத்தாரிட்டிஸ் அவைக்கும் நிதி புலனாய்வு பிரிவுக்கும் உடனடியாக கேட்க கொடுக்கக்கூடிய மாதிரி நிதி நிறுவனங்கள் அதுகளை ஒழுங்குபடுத்தி வச்சிருக்க வேண்டும். பதிவுகள் வந்து எப்படி மெயின்டைன் பண்ற கோர்ஸ் எப்படி வச்சிருக்க வேணும், ரிட்டென்ஷன் வந்து எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மற்றது கடைசியாக தொலைத்தொடர்பு உடான மாற்றங்கள் பரிமாற்றங்கள் வயர் டிரான்ஸ்ஃபர்ஸ். இதுல வந்து நியமிக்கப்பட்ட நபர்கள் அல்லது நிறுவனங்களுடன் மற்றும் அத்தகைய நியமிக்கப்பட்ட நபர்கள் அல்லது நிறுவனங்களின் சார்பாக அல்லது வழிகாட்டுதலின் கீழ் செயல்படும் வேறு எந்த நபர் மற்றும் நிறுவனங்கள் பரிவர்த்தனைகளை நடத்துவதற்கான தடைகள் விதித்த நியமிக்கப்பட்ட நபர்கள் அல்லது நிறுவனங்களுடன் மற்றும் நியமிக்கப்பட்ட நபர்கள் அல்லது நிறுவனங்கள் சார்பாக அல்லது வழிகாட்டுதலின் கீழ் செயல்படும் வேறு எந்த நபர் மற்றும் நிறுவனங்களுடன் பரிவர்த்தனை நடத்துவதற்கான தடைகள் விதித்தல். இதிலே வந்து ப்ரொஹிபிஷன் சில இது வந்து தடைகள் விதிக்கப்பட்டிருக்கும் சில நிறுவனங்கள் அதைத்தான் சொல்லப்படுது. இந்த தடை செய்யப்பட்ட நிறுவனங்களோட டிரான்சாக்ஷன் செய்யப்படுறத நிறுத்தப்படும். சர்வதேச மற்றும் உள்நாட்டு தொலைத்தொடர்பு உடான மாற்றங்கள் மதிப்பு 100,000 அதிகமாக அல்லது சமமாக அல்லது வேறு எந்த வெளிநாட்டில் அனைத்தும் அதற்கு சமமானவை. அப்போ இப்படியான டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இந்த சிடி கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ் செய்யப்படும். நிதி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துதல். தோற்றுவிப்பாளர் தகவல் அதாவது ஒரிஜினேட்டர் அவற்றை இன்ஃபர்மேஷன் இருக்கணும். பெயர் கணக்குகள் தனிப்பட்ட பரிவர்த்தனை குறிப்புகள் தோற்றுவிப்பாளர் முகவரி அடையாள அட்டை போன்றவை இருக்கணும். பயனாளி தகவல் பெனிஃபிஷரின் பெயர் இருக்கணும். பயனாளி கணக்குகள் தனிப்பட்ட பரிவர்த்தனை குறிப்புகள் எல்லாம் இருக்க வேண்டும். இடைநிலை நிறுவனம் இன்டர்மீடியேட்டரி நிறுவனம் தகவல் தொடர்பு பரிமாற்றத்தின் வரும் அனைத்து தோற்றுவாய் மற்றும்
பயனாளி தகவல்களும் தகவல் தொடர்பு பரிமாற்ற செய்தியுடன் தக்க வழி வைக்கப்படுகின்றன. இடைநிலை இன்டர்மீடியட் நேரம் வருடத்து வந்து போகும் அந்த இன்ஃபர்மேஷன் அது அங்க இருக்க வேணும் என்று சொல்லி மெயின்டைன் பண்ணணும். அங்க இன்டர்மீடியா இருந்தாலும் அதை அந்த நிறுவனம் பராமரித்து வச்சிருக்க வேணும் என்று சொல்லப்படுகிறது. இன்டர்மீடியட் பினான்சியல் இன்ஸ்டியூட் இடையில வந்து இன்னொரு நிறுவனத்துக்கு அந்த பணம் போய்கொண்டிருக்கும், ஆனாலும் அவர்களும் வச்சிருக்கணும் அந்த நிறுவனத்தின் தகவல் எல்லாம் வச்சிருக்க வேணும். பயனாளி நிறுவனம் பயனாளியின் அடையாளத்தை சரிபார்க்க வேண்டும். பெனிஃபிஷரி நிதி நிறுவனம் பேங்க்ஸ் பயனாளியின் அடையாளத்தை சரிபார்க்க வேண்டும். எல்லை தாண்டிய பரிவர்த்தனைகளுக்காக தகவல்கள் பராமரிக்க வேண்டும். எல்லை தாண்டிய பரிவர்த்தனைக்காக இல்லைன்னா கிராஸ் போர்டர் டிரான்சாக்ஷன்ஸுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து வச்சிருக்க வேணும்னு சொல்லப்படும். ஃபைனலி நான் கம்ப்ளைன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் இதில் வந்து சொல்லப்பட்டதில் வந்து கம்ப்ளைன்ஸ் சொல்லப்பட்ட ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்டின் சொல்லப்பட்ட செக்ஷன்ஸ்களுக்கு இணங்காமல் செயல்பட்டால் அல்லது நான் கம்ப்ளைன்ஸை சொல்றது செயல்பட்டால் அதற்குரிய தண்டனை என்ன? அதற்குரிய தண்டனை வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் 1 மில்லியனுக்கு அதிகமான அபராதம் விதிக்கப்படும். அது ஃபர்ஸ்ட் இன்சென்ஸ். பிறகு வார ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் ஒவ்வொரு இணங்காததுக்கும் முதல் விதிக்கப்பட்ட தொகையின் இரட்டிப்பு மடங்கு பிளஸ் ஒவ்வொரு இணக்கத்துக்குமான அபராதம். முதல் தரத்துக்கு 10 லட்சம், 10 லட்சத்துக்கும் மேற்படாத அபராதம். முதல் பிறகு 10 லட்சத்துக்கும் சாரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் 1 மில்லியனுக்கும் அதிகமான 1 மில்லியனுக்கும் அதிகமான அபராதம். அடுத்த முறைக்கு 1 மில்லியனுக்கும் அந்த விதித்த முதல் விதித்த அபராதத்தை போல இரட்டிப்பு மடங்கு சக அந்த ஒவ்வொரு நான் கம்ப்ளைன்ஸுக்கும் உள்ள அபராதம். இதுதான் செய்வது. இப்போ இந்த முறையின்படிதான் இன்னைக்கு நாங்கள் பார்த்துருக்கிறோம். கம்ப்ளைன்ஸில் நான் பார்த்து என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கு பாயிண்ட்ஸ் ஃபார்மில். இதோட இந்த செஷன்ஸ் முடிகிறது. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.